சரி அப்ப விஷயத்தை சொல்லுங்க. என் மகளை நிச்சயம் பண்ணிட்டு இப்ப கல்யாணம் வேண்டான்னு சொல்றாங்க, இது நியாயமா ஐயா? இவருடைய பொண்ணை நிச்சயம் பண்ணிட்டு இப்ப வேண்டான்னு சொன்னா அந்த பொண்ணை எவையா கட்டுவான்? அந்த பொண்ணை கட்டாததுக்கு காரணம் என்ன? காரணம் நான் வாழணும்னு நினைக்கிறேன். என்னையா குழப்பறான்? நாகவ பத்தி நல்லாவே தெரியும். அவன் இருக்கிற வரைக்கும் அந்த ஊர்ல எந்த கல்யாணத்தையும் நடத்த முடியாது. மீறி அந்த ஊர்ல என் கல்யாணத்தை நடத்தும் நினைச்சீங்கன்னா நான் இன்னைக்கே தூக்கல தூங்கிடுவேன். அரண்மனை புதுல கல்யாணத்தை வச்சா தான் நாகு தடுப்பான். நம்ம ஊர்லயே வச்சுட்டு போறது என்னையா சொல்றீங்க? அதான் சரி, இங்கே தாலி கட்டி வீட்டுக்கு கூப்பிட்டு போ. அது எப்படிங்க முடியும்? எங்க ஊர் வழக்கப்படி எங்க ஊர்ல கல்யாணம் பண்ணி எங்க ஊர் குலதெய்வத்தை கும்பிட்டாதான் மாப்பிள்ளையும் பொண்ணும் நல்லா இருப்பாங்க. இல்லைனா தெய்வ குத்தமாகி மாப்பிளைக்கு கைகால் வழங்காம போயிடுங்க. பாருங்கய்யா, இது நீ என் கைகால் தான் முடங்கி போன்னு சொல்றாங்க, எப்படியாவது என்ன காப்பாத்துங்கய்யா. இவன் சொல்றதுல நியாயம் இருக்கு? இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறப்போ உங்க ஊர்ல எவையா கல்யாணம் பண்ணுவான்? ஒண்ணு நாகுவ போலீஸ்ல புடிச்சு கொடுங்க, இல்ல ஊருக்கே பிரச்சனையா இருக்கிற நாகுவ அடிச்சு கொள்ளுங்க. இதுதான் மஞ்சம்பட்டி பஞ்சாயத்தோட தீர்ப்பு. ஐயா அரமணை புது சந்தைக்கு போயிருந்தானுங்க, அங்க நாகு அருவாலோட வந்தானுங்க. என்கிட்ட யாருன்னு கேட்டாங்க, மாட்டு தரகன்னு சொன்னேன், ஒரே வெட்டா வெட்டிட்டானுங்க. அருவாலோட வந்தான்ல, அப்பவே ஓடி தொலை வேண்டிதானே? ஓடல இருந்தாங்க பார்த்தேன், அதுக்குள்ள ஒரே படம் போட்டானுங்க. மாட்டு தரகன்னு சொன்னதுனால கைய வெட்டினா, அதே கல்யாண தரகன்னு சொல்லி என்ன கழுத்தை வெட்டியிருப்பான். தரகங்கிறதுனால வெட்டல, நம்ம ஊர்க்காரங்கன்னா அவங்களுக்கு இலக்காரமா போச்சு. இப்ப எனக்கு ஒரு வழி சொல்லுங்க. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் நாம சும்மா இருக்க கூடாது. அரமணை புதுக்காரன் எவன் வந்தாலும் அவரை வெட்டுங்க, ஆக வேண்டியதை நாம பாத்துக்குவோம். அண்ணே கலெக்டர் எம்எல்ஏ வந்துட்டாங்க, இன்னையோட இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு தெரிஞ்சிடும். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். 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 ப்ளீஸ் சிட் டவுன். My dear public, I know pretty well the burning problem about this village. Don't you know the whereabout of the bloody culprit, anti-social element Nagu? Please don't get panicked. I am here to protect you. Sir, நான் இந்த ஊர் மக்களோட ஒன்னாவே இருந்து ஒன்னாவே பழகி ஒன்னாவே படுத்து எந்திரிச்சவன். அதனால அவங்க உணர்வுகள் என்ன அப்படிங்கிறது எனக்கு தான் சார் தெரியும். அதை நீங்க எங்கிட்ட சொல்லிட்டீங்கன்னா உங்க உணர்வை நான் அப்படியே அவங்ககிட்ட சொல்லிடுவேன். ஓகே, யூ கேன் ப்ரொசீட். என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்பு அண்ணன் கலெக்டர் அவர்களே, எத்துணை அதிகாரிகள் மாறினாலும் சீருடை மாற்றா சிங்கம் அண்ணன் தபேதார் அவர்களே, இரும்பு உள்ளங்கொண்ட என் இதயத்தில் இடம் பிடித்த இன்ஸ்பெக்டர் அவர்களே, கால் காசானாலும் கவர்மெண்ட் வேலை என்கிற வள்ளுவரின் குரலுக்கு நங்க காவல் காக்கும் காஞ்சபுள் தம்பிமார்களே, இட்ஸ் நாட் யுவர் பார்ட்டி மீட்டிங். யாருக்கு தெரியாத அரசியல்? எனக்கு தெரியாத அரசியலா? 1942 எம்எல்ஏவா அடிக்க வந்த கலெக்டர், எம்எல்ஏவா அடிக்க வந்த கலெக்டர், எம்எல்ஏவா அடிக்க வந்த கலெக்டர் பண்ணுங்க. வணக்கம் ஐயா. ஐயா நீங்க நினைக்கிற மாதிரி நாகு மோசமானவல்ல, ரொம்ப நல்லவன். இஸ் இட் நாகுவால ஏதாவது பிரச்சனைனா நாங்களே சொல்லி அனுப்புறோம். யாரோ உங்களுக்கு மொட்டை கடைசி போட்டிருக்கானுங்க, மன்னிச்சிருங்க ஐயா. என்னங்க நீங்க கலெக்டர் கிட்ட நாகுவை பத்தி ஒரு வார்த்தை சொல்லுவீங்கன்னு வர சொன்னா ஒத்த வரியில பிரச்சனை இல்லைன்னு முடிச்சிட்டீங்க. இப்படியே போனா அந்த பிரச்சனை எப்பதான் முடிவு கட்டுறது? இப்படி ஆத்திரப்படுவீங்கன்னுதான் 18 பஞ்சாயத்திலயும் பேசினேன். அவங்களுடைய முடிவை எழுத்து மூலமா திட்டவட்டமா கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க, படிக்கிற கேளுங்க. சுபகாரியமே நடத்த முடியாத சுடுகாடா உங்க ஊர் இருக்கிறதுனால தாய் கிராமங்கிற தகுதியே இழந்துருச்சு. அப்படி திரும்பவும் பழைய மரியாதை உங்க ஊருக்கு கிடைக்கணும்னா எல்லா பட்டிக்கும் தெரியற மாதிரி ஒரு கல்யாணத்தை நடத்தி காட்டணும். அவசரப்படாதீங்க, ஆத்திரப்படாதீங்க. இதுல என்ன எழுதிருக்க? சுபகாரியமே நடக்காததுனால நம்ம ஊர் தாய் கிராமங்கிற தகுதி இழந்துருச்சான். அதனால எல்லா பட்டிக்கும் தெரியற மாதிரி நாம ஒரு கல்யாணத்தை நடத்துவோம். நமக்கு எல்லா மரியாதையும் திரும்ப கிடைக்கணும். ஆனா உங்கள கல்யாணத்துக்கு யார் சம்மதிக்கிறது? ஊர் மானத்தை காப்பாத்த கல்யாணம் பண்ண நான் சம்மதிக்கிறேன். அப்ப நான் அவனை நான் பார்த்துக்கிறேன். Thank you.
ஏன் அழுகுறீங்க? உங்க அழுகையை நிப்பாட்டுறதுக்கு என்கிட்ட ஒரு வழி இருக்கு, பாக்குறீங்களா? இந்தாங்க பத்திரமா வச்சுங்க. உங்க அழுகையை நிப்பாட்டிட்டீங்க, ஆனா என் அழுகையை நிப்பாட்டுறதுக்கு வழி தெரியலையே. உங்களுக்கு ஒரு ஆபத்துன்னு வரப்ப உங்க ஆத்தா கூட விட்டு போயிட்டாங்க பாத்தீங்களா? இதுதான் உலகம். இந்த அபசகனமான சத்தத்தை கேட்டா எனக்கு பிடிக்காதுன்னு உங்களுக்கு தெரியாதா? இனிமே இந்த மாதிரி சத்தம் என் காதல விழக்கூடாது, அதுக்கு நீங்க தான் உத்தரவாதம் தரணும். நான் ஏன் இதெல்லாம் உங்ககிட்ட சொல்றேன் தெரியுங்களா? குழந்தையும் தெய்வமும் ஒண்ணுன்னு சொல்லுவாங்க, அதனாலதான் என் குறைய உங்ககிட்ட சொல்றேன். பாட்டுங்களா வரேன். கல்யாணத்தை நடத்துங்க, நாகவன் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இப்படி அம்போன்னு விட்டுட்டீங்களே, இதுதான் பெரிய மனுஷன் செய்யற வேலையா? 18 பட்டி ஐயா, நம்ம ஊர் மானத்தை காப்பாத்த இந்த கல்யாணத்துக்கு நான் சம்பவிச்சேன். ஆனா அந்த நாகு அடிச்ச அடியில என் இடுப்பெலும்புதான் நொறுங்கிடுச்சு. உங்க ஆவேசம் எனக்கு நல்லா புரியுது. நாகுவை எப்படியும் தடுத்துட முடியும்னு தான் நினைச்சேன். தூக்கி வளர்த்த என்னைய ஒரட்டி எடுத்துட்டான். ஆமா, பின்னு பின்னு பின்னி எடுத்துட்டோம் அந்த பாவி. இனிமே நாகுவை விட ஊரு தான் முக்கியம்னு முடிவு பண்ணிட்டேன். நீங்க எடுக்கிற எந்த முடிவானாலும் அதுக்கு நான் கட்டுப்படுறேன். வாங்கப்பா போலாம். உங்களுக்காக நான் எப்படி எல்லாம் ஒத்துவதுன்னு பாத்தீங்களா? முதல்ல என் வேஷத்தை கரடனாய இந்த உசிறு 6 மணி வரலும் தாங்காது. சொல்ல வேண்டியவங்களுக்கு எல்லாம் சொல்லி அனுப்பிச்சிடுங்க. எந்த நாயிடா எனக்கு தந்தி கொடுத்தவன்? ஒரு தந்தியா கொடுத்துருக்கீங்க, ஊரே சேர்ந்து தந்தி கொடுத்துருக்கீங்க. அப்ப மேல பாசம் இல்லாதவன், பணமே அனுப்ப மாட்டேங்கிறான்னு நான் துபாயில வேலை செய்யற கம்பெனிக்கு எவன்டா தந்தி கொடுத்தவன்? என்னன்னு இது கடைசியாசே உங்ககிட்ட ஏதோ சொல்றதுக்காக உயிரை கையில பிடிச்சிட்டு இருக்காரு. அவன் கையில பிடிக்கிட்டு இல்ல நான் பையில பிடிக்கிட்டு அப்பங்கிற முறையில இவன் எனக்காக என்ன செஞ்சான்? எலிமெண்ட் ஸ்கூல்ல என்ன சேர்த்து விட்டானா இல்ல டான் பாஸ்கோவில படிக்க வச்சானா? என்ன செஞ்சாவ? என்னப்பா இது, சொத்து சொத்து நம்ம சொல்லிட்டு இருக்காரு, நீ நம்ம பித்து பிடிச்ச மாதிரி கத்திட்டு இருக்க. சொத்தா? இவங்கிட்ட ஏதனா சொத்து? இவன் கட்டி இருக்கிற கோமணமே 10 ஒட்டு போட்டு தச்சது. எனக்கு தெரியாம இவங்கிட்ட ஏதனா சொத்து? உங்க அப்பாவோட கடைசி ஆசை என்னதான் கணப்பா? இவன் இருக்கிறதே வேஸ்ட். இவனுக்கு கடைசி ஆசை வேறையா? என்னன்னு சொல்றா மகனே, இவ்வளவு நாளா என் மனசுல புதைச்சு வச்சிருந்த ரகசியத்தை உங்ககிட்ட சொல்ல போறேன். ஆமா, இவர் மனசு பெரிய புதவுளி, புதைச்சு வச்சிருக்காரு, தோண்டி எடுத்து சொல்றா. ஊட்டியில, ஊட்டியில 4 பங்களா. என்னது, ஊட்டியில 4 பங்களாவா? மெட்ராஸ்ல, மெட்ராஸ்ல 4 பில்டிங். என்னது, மெட்ராஸ்ல 4 பில்டிங்கா? பேங்க் ஆஃப் கரோடாவில 50 லட்சம். பேங்க் ஆஃப் கரோடாவில 50 லட்சமா? ஓ டாடி, ஒரே நாள்ல என்ன டாடா பிர்லா ரேஞ்சுக்கு உயர்த்திட்டியே. ஓ டாடி, உன்னை சாக விட மாட்டேன், நீ சாக கூடாது. டியர் இந்தியன் பீப்புள், என் டாடியின் தலையை காக்கிறதுக்காக நான் தர்மம் பண்ண போறேன். எடுத்துங்க, எடுத்துங்க. உங்க அப்பனுக்கு தங்கத்து மேல ஏகப்பட்ட ஆசை, இழுத்துக்கிட்டு இருக்க உயிரை காப்பாத்தணும்னா தங்கத்தை அரைச்சு வாயில ஊத்தணும். யாரா அவன்? என் டாடி என்ன எவ்வளவு பெரிய சொத்துக்காரர் ஆக்கி இருக்காரு, அவருக்கு போய் அரைச்சு ஊத்துறியா? கரைச்சு ஊத்துங்கடா. இந்தா புடிடா, இந்த புடி, இந்த தங்க பிஸ்கட் துபாயில இருந்து கொண்டு வந்தது, போய் அரைச்சு எடுத்துடா, போடா. இந்த துபாயில இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சீங்களோ, உங்க கையாலேயே ஊத்துங்க. அதெல்லாம் வெளியே சொல்ல முடியாதுரா, என் டாடிக்கு இந்த தங்க தண்ணி ஊத்துறேன். பஞ்சாப், ஹரியானா, ஒரிசா, இந்த அட்ரஸ் எல்லாம் கரெக்டா சொல்லிடு. அப்புறம் டாடி, இந்த பேங்க் அக்கௌண்ட் நம்பர் நீ சொல்லவே இல்ல டாடி. கொஞ்சம் இருப்பா, என்னாலதான் வாங்க முடியல, உன் தலைமுறையிலாவது. ஏய் என்னடா சொல்ற, ஏய் பைசா இல்லடா இப்ப என்கிட்ட. 4 பங்களாவும் மெட்ராஸ்ல 4 பில்டிங்கும் பேங்க் ஆஃப் கரோடாவில 50 லட்சமும் போடணும். என்ன தந்தி கொடுத்து வர வச்சு
கொண்டு வந்த பணத்தை எல்லாரும் கொடுத்துட்டு இருந்த தங்கத்தை அம்மியில வச்சு அரைச்சு நாய் கஞ்சி குடிச்ச மாதிரி சப்பு சப்புனு குடிச்சிட்டு உன்னை அடக்கம் பண்றது கூட ஆள் இல்லடா, உன்னை காலை புடிச்சு சுடுகாடு வரைக்கும் நானே தரத்தரன்னு எடுத்துட்டு போறேன்டா. எவனுக்கோ வெட்டி வச்ச குழி எங்க அப்பனுக்கு யூஸ் ஆகுது, இனிமே சொத்து சேர்த்து வைக்காத அப்பனுக்கு எல்லாம் இதாண்டா கேதி போடா. நீ செஞ்சது நியாயமா? எது வெட்டியானுக்கு காசும் தராம நீயே குழி வெட்டி உங்க அப்பனை சுடுகாட்டுல புதைச்சிய? அது வேணும்னா சொல்லுங்க, அந்த நாயை குழிக்கல இருந்து இப்பவே வெளியெடுத்து போடுறேன். பின்ன துபாயிலிருந்து கொண்டு வந்த 2 லட்சத்தை ஊர் ஜனங்க ஒப்பாரி வச்சு புடுங்கிட்டாங்க. கையில கால போட்டிருந்த தங்கத்தை அம்மியில வச்சு அரைச்சு அந்த நாய்க்கு கொடுத்தாங்க. அத அந்த நாய் கடகடன்னு குடிச்சு செத்து போயிட்டான். இந்த நிலைமையில என்னைய அந்த பணத்தை ஊர் ஜனங்க விட்டுட்டு ஓடி போயிட்டானுங்க. அந்த பணத்தை அங்கேயே விட்டுருந்தா ஊரே நாரி பிளாக் நோய் வந்திருக்கு. அதனால எங்க அப்பன் பணத்தை தரதரான்னு சுடுகாடு வரைக்கும் எடுத்துட்டு போய் நானே குழி வெட்டி புதைச்சேன். அதுல என்ன தப்பு? அதுதான் தப்பு. உன்னால வெட்டி அங்க கோச்சிட்டு போயிட்டான். 1100 ரூபா அபராதம் கட்டு. இல்ல நீயே வெட்டியா வேலையை பாரு. நான் துபாயில வேலை பார்த்துவேன், வெட்டியா வேலையெல்லாம் பார்க்க மாட்டேன். அப்பா 1100 ரூபாய் கட்டு. புகை ஜாஸ்தியா இருக்கு, கொஞ்சம் குறைச்சுக்குங்க. எவ்வளவு குறைச்சிக்கிறது? 1100 குறைச்சுக்குங்க. நீ சரிப்பட்டு வரமாட்ட, இனிமே நம்ம ஊருக்கு நீ தான் வெட்டியா. இந்த அப்படி சரி கொண்டா. ஃபர்ஸ்ட் பாடியா ஒன்னு தான் நான் எதிர்பார்க்கிறேன். கும்பிடுறேங்க. ஊரெல்லாம் உங்களை பத்தி தான் பேச்சா இருக்கு. நான் கூட கல்யாணத்தை நடத்தாதீங்கன்னு எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், ஆனா முடியலங்க. அந்த கல்யாணம் நின்று போச்சுல, அந்த பொண்ணுக்கு ஒரு 5 ஏக்கர் நிலம் எழுதி வச்சிருங்க. அப்புறம் அந்த பையனுக்கும் நம்ம பண்ணையிலேயே நிரந்தரமா ஒரு வேலை போட்டு கொடுத்துருங்க. பையன் வீட்லயும் பொண்ணு வீட்லயும் போய் நான் மன்னிப்பு கேட்டதா சொல்லிருங்க. சரிங்க. எல்லாத்தையும் பத்திரமா வச்சிருக்கியா? ஐயா நாங்க என்ன சொன்னானுங்க? சொன்னான், வழக்கமா சொல்ற மாதிரி தான். பொண்ணுக்கு 5 ஏக்கர் நிலத்தை கொடுத்துரு, பையனுக்கு நம்ம பண்ணையில வேலை போட்டு கொடுத்துருன்னு அவன் சொல்ற மாதிரி செஞ்சுட்டா அரண்மனையில் இருக்கிறதெல்லாம் வாரி கொடுத்து விட்டு நாம அன்னக்காவடி எடுக்க வேண்டியதுதான். இன்னைக்கு கணக்குல எனக்கு 5 ஏக்கர் நிலம் வரவு. அவன் கிடக்குறான் லூசு, வேலை போலாம். இதுதான் நம்ம வீடு. பாத்தியாரு என்ன தெரியுதா? யாரு? நல்லா பாருங்க, நான் தான் தினாரு, உங்ககிட்ட படிச்சுன. அடேடே, 5ஆம் கிளாஸ்ல 5 வருஷம் ஃபெயில் ஆகி படிச்ச அந்த பையனா நீ? ஓ, பின்ன உங்ககிட்ட படிச்சா நான் என்ன பாஸ் ஆக முடியும்? அப்ப பையன் இப்ப மேன். அது யாரு, டீச்சரா? இல்ல டாக்டர். ஹலோ, நமக்கு போட்டியாபா? நீங்களும் டாக்டரா? இந்த நக்கல் தானே வேண்டாங்கிறது. எந்த டாக்டர் கையில கம்பும் தோல்ல கம்பளியோட சுத்துறா? ஆயம் வெட்டியான். பாத்தியாரையா, கெட்டும் பட்டணம் போனு எங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு பட்டணத்திலிருந்து நீங்களே திரும்பி வந்துட்டீங்களே, பட்டணம் கெட்டு போச்சா இல்ல நீங்க கெட்டு போயிட்டீங்களா? அதுக்கு இல்லப்பா, இந்த அமைதியான கிராமத்துல ஓ என் கடைசி காலத்தை நிம்மதியா கழிக்கணும். ஓ ஓ, அது மட்டும் இல்ல, இந்த ஊர்லயே என் பொண்ணுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்க. ஓ ஓ, இந்த ஊர்ல உங்க பொண்ணுக்கு கல்யாணமா? ஏன்பா, ஊர்ல ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனையே இல்லாத ஊரு இந்தியாவிலேயே இந்த ஒண்ணுதான். உன் பொண்ணுக்கு கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணு, பத்திரிக்கை அடிச்சு பாரு. ஓஹோ, அப்பா எனக்கு இந்த ஊரே பிடிக்கல. என்னென்னவோ பேசிட்டு இருக்காங்க, இந்த ஊரே ஒரு மாதிரியா இருக்கு. அம்மா, இந்த ஊர் ஜனங்க படிக்காதவங்க, ஆனா ரொம்ப நல்லவங்க, உள்ளத உள்ளபடி பேசுவாங்க. நீ 2 நாள் இருந்து பாருமா, உனக்கே இந்த ஊர் பிடிச்சு போயிடும். அம்மா, வாசல்ல யாரோ கூப்பிடறாப்ல இருக்கு, போய் பாரு. நீங்க எல்லாம் யாரு? இதுவரைக்கும் நாங்க உங்களை பார்த்தது இல்ல, ஆனா பார்த்த உடனே டாக்டர்னு கண்டுபிடிச்சோம் பாத்தீங்களா? அதே மாதிரி நாங்களாம் யாருன்னு கண்டுபிடிக்க பாக்கலாம்.
எங்க பண்ணுங்க பாப்போம். நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி. யா பாட்சா, am I right? எனக்கு உலகத்துல இருக்குறது எல்லாம் தெரியும். ஆனா இந்த தாலி பத்தி மட்டும் தெரியாது. யா சின்ன தம்பி, கரெக்ட். என்ன பத்தி முழுமையா தெரியும்னா உங்க வீட்ல ஒரு நாள் விருந்து வைங்க. எலைக்கடியில நான் யாருன்னு தெரியும். கவுண்டர், சின்ன கவுண்டர். அபிராமி, 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 அபிராமி. ஏய், I know you. யா குணா, நீங்க எல்லாரும் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். Good night.
தானா நடந்து வருது. என்ன பார்த்தா அம்மா போயிட்டியே, என்ன பார்த்தா அப்பா போயிட்டியே. அடடா, அப்பா அம்மா ரெண்டு பேரும் போயிட்டாங்களா? பாவம் அனாதை போல் இருக்கு. என்ன பார்த்தா அம்மா போயிட்டியே, என்ன பார்த்தா அப்பா போயிட்டியே. டேய் நிறுத்துறா, எந்திரா. உனக்கு எத்தனை அப்பா எத்தனை அம்மானு சொல்லிட்டாள்ரா? நாலு அம்மாங்க நாலு அப்பாங்க. ஆடா, போர் ஃபாதர் போர் மதருக்கு பிறந்த போர் ஜெரி நாயே, உன் கதையை முழுசா சொல்றான். என் கதை இது வரைக்கும் யாரும் கேட்டதில்ல, நீங்களாவது கேளுங்க. வாங்க, சென்டிமெண்டா என் வாழ்க்கை வரலாறு சொல்றேன். இந்த அப்பனுக்கு இந்த அம்மாவுக்கு நான் பிறந்தனா, இந்த அம்மா செத்து போயிட்டாங்க. இந்த அப்பன் லேசுப்பட்டவனா, இந்த அம்மாவை கட்டிக்கிட்டாங்க. இந்த அம்மாவை கட்டினது இந்த அப்பன் செத்து போயிட்டான். இந்த அம்மா லேசுப்பட்டவளா, இந்த அப்பனை கட்டிக்கிட்டாங்க. இந்த அப்பன் லேசுப்பட்டவனா, இந்த ஸ்டாப். அப்பா அம்மா கதைய இன்டர்நேஷனல் ரேஞ்சுக்கு சொன்னவன் நீ ஒருத்தன் தான். இதுக்கு மேல உன் கதையை சொல்ல வேண்டாம். நீ எப்படி போறதவன நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆமா, என்ன பத்தி கேக்குறீங்களே? நீங்க யாரு? நான் தான் இந்த ஊருக்கு புதுசா வந்த வெட்டியா. அப்ப பழைய வெட்டியான டிரான்ஸ்பர் பண்ணிட்டாங்களா? ஆமா, அது பெரிய சென்ட்ரல் கவர்மெண்ட் உத்தியோகம், ஊர் ஊருக்கு டிரான்ஸ்பர் பண்றாங்க. அதுக்கு முதலீடு ஒரு மம்பட்டி, ஒரு கடப்பாறை, ஒரு தீப்பெட்டி இருந்தா போது, எவன் வேணாலும் வெட்டியா நாகறான். சரி சரி, கமிஷன் கொடுங்க. எதுக்கு கமிஷன்? போன புரோக்கராச்சே. என்னது புனத்துக்கு புரோக்கர்? டேய், வீடு புரோக்கர் கேள்விப்பட்டிருக்கிற, கல்யாண புரோக்கர் கேள்விப்பட்டிருக்க, கார் புரோக்கர் கேள்விப்பட்டிருக்க, சோன் சோ புரோக்கர் கேள்விப்பட்டிருக்க, இது என்ன புனத்துக்கு புரோக்கர்? நாங்க இப்ப புதுசா வச்சுக்கிட்டோம். இங்க பாருங்க, மரியாதையை கமிஷன் கொடுங்க. இல்லனா உங்க அப்பா நீங்க நெஞ்சில வச்சு கொண்டதாக ஊருக்குள்ள ரூமர். ஸ்டாப், ஐ அம் ஜென்டில்மேன். இன்னிலிருந்து நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, உனக்கு நான் கமிஷன் கொடுக்குறேன். ஆனா உம்மூலமா எனக்கு இந்த சுடுகாட்டுக்கு தினம் ரெண்டு போன வரணும். ஐயே, இது கேரண்டி சொல்ல முடியாதே. இல்லம்மா, நான் துபாய்க்கு போயாங்கன்னு டிக்கெட்டு காசு இல்லாம தவிக்கிறேன். என் நிலமும் உனக்கு புரியல. எப்படியாவது கழுத்து நெரிச்சாவது கொன்னு அனுப்பு. உனக்கு உண்டான கமிஷனை கொடுக்குறேன். ஓகே, ஜென்டில்மேன் ஒப்பந்தம் டன். பெரிய கொலகார இருக்கானா? இல்லங்க, இறக்குங்க. என்னடா வெறும் பாடையை மட்டும் தூக்கிட்டு வந்திருக்கீங்க? பாடி எங்க? இதாங்க பாடி. ஏண்டா இந்த பாடிக்கு ரெண்டு மூங்கி கம்பு, மூணு மாலை, 30 பேர் கூடவா? எங்க செத்தாரோ அங்கிருந்து உப்புன்னு ஊதி விட்டா குடிக்குள்ள வந்து வந்துட்டு போறா.
ஐயோ ராஜ நட நடப்பியே, இனிமே இந்த நடைய நான் எப்பதான் பார்க்க போறோம். பக்கத்துல ஒரு குழி வெட்டி வைக்கிற, படுத்துக்கிட்டு அப்பப்ப பாத்துக்கிட்டு. கெட் அவுட், கெட் அவுட் மேன், கெட் அவுட். இது எதுக்கு குழிக்குள்ள கொண்டு போய் செலவு பண்ண போறியா? தூக்கி எறிங்கடா. அப்பாடா, இந்த எலும்பு கூட புதைச்சதுக்கு குவாட்டர் அடிச்சுட்டு குப்புறப்படுத்தாதான் சரியா வரும்பா. ஓஹோ, இப்பத்தாரு நான் இவனை புதைச்ச, அதுக்குள்ள எப்படி வெளியே வந்தா? அண்டர் கிரவுண்டுக்கு பிறந்திருப்பான் போல் இருக்குதே. ஆவிக்கு கால் இருக்காதுன்னு சொல்லுவாங்க, இவனுக்கு கால் இருக்குதே. சாரி பிரதர், நான் டயத்துக்கு வர முடியல, என்ன மன்னிச்சிரு. ஹலோ, நீ ஆவி இல்லையே, என்ன பழிவாங்க வரலையே? செத்து போனது என் பிரதர், நாங்க ரெண்டு பேரும் ட்வின்ஸ், ரெட்டை பெறுவீங்க. உன்னை பிரிஞ்சு இனிமே எப்படி இருக்க போற பிரதர்? இப்போ ஒண்ணு கெட்டு போயிடல, ஒரு 500 ருபீஸ் கூடு, இதே குழிய தோண்டி உன் அண்ணனோடவே படுக்க வச்சிடறேன். ஆமா, வெயிட் வெயிட், ஒரு 250 கூடு. டேய், உனக்காக கன்ஸ்ட்ரக்ஷன் குடுறா, டேய் குடுறா. ஒரு வருஷமா நம்ம ஊருக்குள்ள கல்யாணமே நடக்கல, அதுக்கு காரணமா இருக்கிற அந்த நாக சாகனம். நம்ம ஊர் பொண்ணுகளுக்கெல்லாம் நல்லபடியா கல்யாணம் நடக்கணும். ஆத்தாட்ட நல்லா வேண்டிக்கங்கடே. ஊரே திரண்டு வந்திருக்கீங்க, என்ன விசேஷம்? நரகாசுரன் சாகனம்னு உலகமே வேண்டிக்கிட்டது மாதிரி நாகு சாகனம்னு ஊரே வேண்டிக்க வந்திருக்கு. நாகு சாகனம்னு காணிக்க ஆத்தா மேல அள்ளி போடுங்க, எல்லாத்தையும் ஆத்தா பாத்துக்குவா. பூவும் பழமும் வச்சுதானே சாமி கும்பிடுவாங்க, இது என்ன புது பழக்கம்? தாயி, இந்த ஆத்தாளுக்கு பூவும் பழம் வச்சு சாமி கும்பிட்டா அவ மனசு குளிரும், எல்லாருக்கும் நல்லதையே செய்வா. இந்த மிளகாய் அவ முகத்துல வீசி எரிஞ்சா அவளுக்கு ஆவேசம் வரும்பாரு, அந்த ஆவேசத்துல அந்த நாகவையே அழிச்சு போடுவாதாயி. என்னதாயி பாக்குற? ஒருத்த சாவரத்துக்காக ஊர் ஜனங்களே வேண்டிக்கிறாங்கன்னா அவன் எவ்வளவு கெட்டவனா இருப்பா. ஊர் நன்மைக்காக நானும் வேண்டிக்கிறேன், கொடுங்க. இந்த தாயி, ஆத்தாளுக்கு ஆவேசம் வந்துடுச்சு, ஆத்தா உங்க கோரிக்கை ஏத்துக்கிட்டா காணிக்க அள்ளி வீசுங்க. ஆத்தா உங்க கோரிக்கை ஏத்துக்கிட்டா. இந்த ஊர் நல்லா இருக்கணும், இந்த ஊர் ஜனங்க நல்லா இருக்கணும், அதனால ஆத்தா மனசு குளிர இந்த நவதானியத்தை காணிக்கையா செலுத்துற. நம்ம ஊரை தான் 18 பட்டி ஒதுக்கி வச்சிருச்சுல, அப்புறம் எப்படி வாழ்றதான்? அதான் கிளம்பிட்டோம். 18 பட்டி ஒதுக்கி வச்சிருச்சா? 18 பட்டி ஒன்னா சேர்ந்து இருக்கும் போது நீ என்ன செஞ்ச? அணுகுண்டு செஞ்சு அயல் நாட்டுக்கு வியாபாரம் பண்ணியா, இல்ல இந்தியாவினுடைய பொருளாதாரத்தை பெருக்கி காட்டினியா? என்னடா செஞ்ச நீ சொல்ற? இந்த ஊர்ல ஒன்னால பிச்சை எடுக்க முடியல. சரி, இந்தியா பூரா போய் பிச்சை எடுங்க, ஆனா சாகுனா இந்த ஊர்ல வந்தா சாகணும். ஏன்னா நான் துபாய் போகணும், உங்களை நம்பித்தாண்டா இருக்கிறேன். சீக்கிரமா வா, கோ கோ, வந்து சீக்கிரமா சாவுங்க. டேய் நில்லு, என்ன இது? ஆயே,
போகும். பாய் விரிச்சு படுத்து பிச்சியா, போடா சீக்கிரமா வா. டேய் நில்லு, அவனுக்கு தான் பிச்சை எடுக்க போறானுங்க, நீ எங்கடா போற? நல்ல காரியமே நடக்காத இந்த ஊர்ல நடப்பணமா வாழ்றத விட அச்சனூர் போலான்னு தான். நடப்பணம் செத்த போனமுன்னு என்னைக்கோ முடிவு பண்ணி குடி வெட்டியாச்சு, அதுக்கு பணத்தை கொடுத்துட்டு போ. நான் ஏன் சும்மா பணம் கொடுக்கணும்? நீ என் பணம்டா, வெட்டின குடிக்கு நீ பணத்தை கொடுத்தே ஆகணும். பாக்கெட்ல எவ்வளவு வச்சிருக்க பணமே? நான் பணம் கொடுக்க மாட்டேன். ஏண்டா இந்த 25 பைசா வச்சிட்டு நீ என்ன அமெரிக்காவா போக போற? இந்தா பணமே, இத நெத்தியில ஒட்டிட்டு நான் வெட்ட கூலியில போய் படுத்துக்க, பின்னாடியே வர்றேன், போ போ. பாடி இப்பவே நாத்த அடிக்க ஆரம்பிச்சிருச்சு, சுடுகாடு வரைக்கும் தாங்காது போல் இருக்க. நாகு நாகு, என்ன தெரியலையா நாகு? நான் தான் மிஸ்டர் தினார், சமீபபுரம் துபாய். என்ன படிக்க வைக்க முடியாது சொன்ன எங்க அப்பா நம்பாம நான் பம்பாய் போய் துபாய் போய் எங்க அப்பா செத்து போய் நான் சுடுகாட்டுக்கு போய். இப்ப என்னாச்சு? போச்சு போச்சு, எல்லாமே போச்சு. நீயும் காட்டல, நானும் காட்டல, என்ன நீ மலை காட்டல, நான் சுடுகாட்டல. உங்ககிட்ட வரவன நீ அடிக்கிற வெட்டுற, என்கிட்ட வரவன் நான் எரிக்கிறேன் புதைக்கிறேன். எவனோ போயிட்டான். இந்த ஊர்ல இருக்க மாட்டேங்கிறானுங்க. இப்பதான் ரெண்ட எரிச்ச ரெண்ட புதைச்ச, அதுக்குள்ள ஒருத்தன் புட்டுக்கிட்டான். எப்படியோ நம்ம கலெக்ஷன் ரெடியாகி நான் துபாய் போகணும். நாங்க பத்துமா? அதுக்கு ஒரு 500, இதுக்கு ஒரு 300, எப்படி ஒரு தொகை சேரு, நம்ம துபாய் போறதுக்கு ரெடி ஆயிடலாம். பொண்ணோட உசுறு. கவலைப்படாதீங்கம்மா, ரெண்டு உயிரையும் காப்பாத்திட்டேன். அடி பாவி மகளே, என் மார மரியாதை எல்லாம் போச்சு. எவங்கிட்ட போக போறேன் சொல்லு சொல்லு சொல்லு. போன உயிரை இப்பதான் பிடிச்சு நிறுத்திருக்கே, அவன் நிலைமை என்னன்னு தெரியாம இப்படி அடிக்கிற என்ன ஒரு மனுஷனா? நான் மனுஷன் மிருகம்தான், இவளால என் மானமே போச்சு. இவ புழைக்கிறத விட சாகிறதே மேல். ஷட் அப், முதல்ல இவளை வாழ வைக்க பாருங்க. யார்கிட்ட ஏமாந்தாலோ அவனை கண்டுபிடிச்சு அவனுக்கு கட்டி வைக்க பாருங்க. ஊரை கூட்டி இதுக்கு ஒரு முடிவு கட்டிடுறேன். என்ன இது, ஊரே அல்லோலப்பட்டு கிடக்குது. உன் பையன் ஒரு ஏழை பொண்ணை கெடுத்துப்புட்டு ஊர்ல பிரச்சனை கிளப்பிட்டாயா? நல்ல வேலையா நீங்க வந்துட்டீங்க. என் மவன் தெரியாம தப்பு பண்ணிட்டான், நீங்க தான் என் பிள்ளைய காப்பாத்தணும். கவலைப்படாத, கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறதா வெளியே வந்து சொல்லு, மத்தத நான் பாத்துக்கிறேன். என்ன மாமா? டேய் ஐயா, ஊருக்கு பெரிய மனுஷன், அவர் சொல்றத கொஞ்சம் கேப்போம்டா. என்ன நம்பர் இல்ல, தட்டோட வெளியில வா. என் மாமா தொட்ட உன வெட்ட நம்ப மாட்டேன். தம்பி, உன் பொண்ணை கட்டிக்க போற மாப்பிள்ளைக்கு கழுத்துல மாலை தான் போடணும், அறிவாளைய போடுவாங்க. சம்மந்தி, உங்க மகளை என் மருமகளா ஏத்துக்க சம்மதிக்கிறேன், ஆனா கல்யாணத்தை எப்ப வச்சுக்கிறது, எங்க வச்சுக்கிறது? இவருக்கு இருக்கிறது ஒரே பையன், எல்லா சொத்துக்கும் இவன் தான் வாரிசு. இவனோட கல்யாணத்தை 18 பட்டி அறிய நடத்தணும்னு ஆசைப்படுறாரு. இவர் ஆசைப்படுதல ஒண்ணும் தப்பு இல்ல, ஆனா கல்யாணத்தை ஒழுங்கா நடத்த விட மாட்டானே நாகு. முதல்ல அதுக்கு ஒரு முடிவு கட்டுங்க, அப்புறம் கல்யாணத்தை பத்தி பேசலாம். நீங்க வந்த வேகத்தை நாகு கிட்ட காமிச்சீங்கன்னா அது உங்களுக்கும் நல்லது, இந்த ஊருக்கும் நல்லது. Yeah!
புதியதொரு புதியதொரு சுதந்திரமே வந்தது.
நானே இந்த ஊர் வேணா உங்க உறவு வேணா ஒதுக்கிருக்கேன், ஏன் திரும்ப திரும்ப தொந்தரவுக்க நீங்க மட்டும் இல்லடா, வேற யாரும் வச்சாலும் எதுவும் செய்ய முடியாது. அந்த பிரம்மனுக்கே தெரியாம பிறந்த விட அவ்வளவு சீக்கிரத்தில் சாக மாட்டேன். இந்த காயெல்லாம் எப்படி ஏற்பட்டுச்சு உன்னை மறைக்காம சொல்லுங்க. அது வந்து மேடம், புலியும் இவரும் சேர்ந்து கபடி விளையாடினாங்களா, புலி ரூல்ஸ் மீறி கீறி வச்சிருச்சு. நான் புலியை போய் கட்டி பிடிச்சி வேணா இது அடாத செயல் அப்படின்னா அப்பதான் மூக்கு மேல காலை வச்சு கீறிடுச்சு. பின்ன என்னங்க பின்ன, எத்தனையோ பொண்ணுங்களே சுடுகாட்டுக்கு வந்திருக்கு, அதுகளை எல்லாம் நீங்க எல்லாம் எப்படி செத்தீங்க நான் கேட்டிருக்கேன்னா, இல்ல அந்த பொண்ணுங்க தான் நாங்களும் இப்படிதான் செத்தோம் சொல்லி இருக்குதா? இருங்க மாத்திரை எடுத்துட்டு வரேன். சரி போ. இவன் புடுங்கல் தாங்க முடியலடா, அங்கேயே போட்டு வந்திருக்கணும்டா. என்ன வலி ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, ஏதாவது கொஞ்சம் மருந்து கூட. இந்த ஊசி மருந்து எல்லாம் நைஸ் மேனா இருக்காங்களே அவங்களுக்கு தான் ஒர்க் அவுட் ஆகு. நீ காடு மேடு கரடி புரி எல்லாம் கட்டி பிடிச்சி விடுறவன் இந்தா இப்படி கப்புனு ஒரு அடி அடி லாஸ்ட் பிட்டு மட்டும் வச்சு நான் ஒரு அடி அடிச்சுக்கிறேமா. என்ன இது ஹாஸ்பிட்டல்ல வந்து குடிக்கிறீங்க? பின்ன ஆசிரமத்துல குடிப்பாங்க. நமக்கு இந்த ஊசி மருந்து தான் சரிபட்டு வராது, நான் குடிக்கிற இந்த மருந்து தான் நம்ம வலிக்கு சரியா வரும். நீங்க ஒரு குடிக்காரன்னு தெரிஞ்சிருந்தா நான் உங்களுக்கு வைத்தியமே பண்ணிருக்க மாட்டேன். கிழிஞ்சது கிருஷ்ணகிரி, 175 பேர் இந்தியாவில் குடிகாரனா தான் இருக்கிறான், வேற யாருக்கு நீங்க வைத்தியம் பண்ணுவீங்க? அவங்களுக்கு தான் நீங்க வைத்தியம் பண்ணணும். ஏம்மா புலி புறான உடம்புக்கு பேண்டேஜ் போட்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ், நாங்க வர்றோம் பாப்பா. ஆனா ஒன்னே ஒண்ணு சொல்றேம்மா, அதை நல்லா ஞாபகத்தில் வச்சுங்க, அது என் வாழ்க்கை பிரச்சனை. உங்க ஆஸ்பத்திரிக்கு யாராவது வந்தா கதையை முடிச்சு ஏங்கிட்டு அனுப்புங்க, நான் துபாய்க்கு போகணும், டிக்கெட்டுக்கு பணம் இல்லாம அலமோதுறேம்மா. நான் பயந்தே போயிட்டேன்பா. ஏன் என்னோட காயத்தெல்லாம் பார்த்தா? ஆட இத பார்த்து நான் பயப்படுவேனா? எங்க பாட்டில் ஆஸ்பத்திரியில வச்சுட்டு வந்துருவேன்னு. இந்த குடி. ஏன் உனக்கு வேண்டா? எனக்கு வேண்டாம். ஏன் வேணா? வேண்டானா குடியன், ஏற்கனவே இந்த ஊர்ல என்ன கொலகாரன்னு சொல்லிட்டு இருக்காங்க, இதுல குடிகாரன் வேணும் சொல்லணுமா? அந்த பொண்ணு சொன்னதுல இருந்து எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. ஓஹோ, நீ அங்கலாக்கு ஆகிட்டியா? பொம்பளைங்க சொன்னா உடனே தெரிஞ்சிருவீங்களே. இங்க பாரு, அடிபட்டது வலிக்கு ஊசி வேற போட்டிருக்க, இந்தா இதுல உனக்கு கா எனக்கு முக்கா, இத நீ குடிக்கலன்னா உன் கூட நாக்கா கொண்ட பாட்டில. நல்ல பையன்ல குடி கடகடான்னு. எஸ்மா எவனோ செதறு தேங்கன்னு பொறுக்க வந்துட்டான்பா. அட வாழுப்பா. இந்தாங்க எஸ்மா பாட்டில். பாட்டில் வேண்டாம், பணத்தை மட்டும் கொடுங்க. இனிமே நான் குடிக்க மாட்டேன், நான் நினைச்சதை முடிக்கிற வரைக்கும் குடிக்க மாட்டேன். எஸ்மா நீங்க குடிக்கலன்னா உங்க அப்பா தூக்கல தொங்குறது ஞாபகம் வரும், அப்புறம் நீங்க மனுஷனாவே இருக்க மாட்டீங்க. எஸ்மா இந்த பாருங்க, என்னை கட்டாயப்படுத்தாதீங்க, நான் குடிக்கிறத நிறுத்தணும், சீக்கிரமா அவனை கொலை பண்ணணும், அது வரைக்கும் நீங்களே நான் கூப்பிட்டா மட்டும் வந்தா போதும் போங்க. இந்த பாரு என்னென்ன கொண்டு வந்திருக்க அதெல்லாம் எங்கிட்ட கொடு, மொத்தமா நான் ஒத்தாள் குடிச்சு காட்டுறேன். கொண்டா அட குடுப்பா கொடா போ. என்ன நாகு ரூட்டு மாறுறான் சேர். யோ ஏன் அப்படி குடி குடின்னு அலையிற? நான் என்னப்பா பண்ணுவேன்? எங்க தாத்தா மன்னார் குடி, எங்க அப்பா தூத்துக்குடி, எங்க அம்மா பரமக்குடி, எங்க சொந்த பந்தம் எல்லாம் காரைக்குடி, நானோ பெருங்குடி, மொத்தத்துல எங்க பரம்பரை தமிழ் குடி. நான் எவனோ புட்டுக்கிட்டான், குடிக்க விட மாட்டேங்கிறானுல. நீ குடிக்க மாட்டியா? ஏன் ஏன் குடிக்க மாட்டேன்? உன்னை குடிக்க வச்சு அவனை விட மாட்டேன். நீ குடிச்சுக்கிட்டே இருந்தாதான் நான் செஞ்சுக்கிட்டே இருக்க முடியும். ஏய் நாகு, ஹலோ போலீஸ் ஸ்டேஷன், நீங்க தீவிரமா தேடிட்டு இருக்கிற நாகு இருக்கிற இடம் அந்த ஊர்ல இருக்கிற ஒரு நொண்டி பயலுக்கு நல்லாவே தெரியும். அவன் யாருன்னு நான் சொல்ல மாட்டேன், நீங்களே தேடி கண்டுபிடிச்சுக்கங்க. துபாய்க்கு போறதுக்கு என்ன வழி? இந்த ஊர்ல எந்த நாய் நம்மளை நம்பி பணம் தர மாட்டேங்கிறான். வாரத்துக்கு ரெண்டு பணம் தான் வருது, அதுவும் அனாத பணம், வருமானம் கம்மி. பணவாடையே அடிச்சிட்டு இருந்த மூக்குல பணவாடை அடிக்குது, எத்தனை நாளைக்கு தாங்கிக்கிறது? என்ன புலம்பிக்கிட்டு இருக்கீங்க? வாடா பொண புரோக்கர், துபாய்க்கு போறதுக்கு ஒரு வழி சொல்றான். என்ன மறைச்சு கேக்குறனால சொல்றேன். இந்தியாவின் ஐந்தாம் திட்டம், எரா திட்டம், தேக்குமர திட்டம், இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமா கேள்விப்பட்டிருக்கேன். அதே மாதிரி சுடுகாட்டுல சொர்க்க நரக திட்டம்னு ஒன்னு வச்சிருக்கேன். அப்படியா? என்ன திட்டம் சொல்லு. பொணங்கெல்லாம் கேட்டுருமே. ஆமா இதெல்லாம் புறம்போக்கு பொணங்க. காதை கொடுங்க. ஏன் உங்ககிட்ட காது இல்லையா? காது இருக்கு, சொல்ல முடியாத சொல்லு. இதுதான்டா திட்டம், என்னை வாழ வைக்கும் மனங்களே வருங்கால பிணங்களே.
உங்க எல்லாரையும் கும்பிடுறங்க. நம்ம ஊர் அரசியல்வாதி செத்தா சந்தனக்கட்டையில வச்சு எரிக்கிறாங்க, சென்ட ஊத்தி புதைக்கிறாங்க. அவங்களுக்கு ஓட்டு போட்டு நீங்க யாராவது செத்தா வெறும் 100 ரூபாய் வச்சு காரியத்தை முடிச்சிடறானுங்க. அவங்களுக்கு ஒரு நியாயம், உங்களுக்கு ஒரு நியாயமா? இத போக்குறதுக்கு அருமையான திட்டம் ஒண்ணு நான் வச்சிருக்கேன். இந்த திட்டத்தை நான் அமெரிக்காவில் சொன்னேன், ஆல் ரைட்னு சொன்னாங்க. கனடாவில் சொன்னேன், கங்கிராச்சுலேஷன் பண்ணாங்க. பிரான்ஸ்ல சொன்னேன், பிளாட் ஆகிட்டாங்க. உடனே நீங்க இந்த திட்டத்துல சேருங்க. நீங்க செத்தீங்கன்னா உங்க பணத்தை ஹெலிகாப்டர் தூக்கிட்டு போய் எரிப்பேன். தற்கொலை பண்ணிட்டு செத்தீங்கன்னா பெல்ட் கார்ல கொண்டுட்டு போய் புதைப்பேன். இந்த திட்டத்துக்கு வேர்ல்ட் பேங்க் எனக்கு ஹெல்ப் பண்றதா பிராமிஸ் பண்ணிருக்கு. அதனால இந்த திட்டத்துல சேர்றதுக்கு அட்மிஷன் பீஸ் ஆஃப்டர் ஆல் 100 ரூபீஸ். அதாவது உங்க பாசையில சொன்னா தலைக்கு 100 ரூபாய். சீக்கிரமாங்க, உங்களுக்கு எல்லாம் ஆயுஸ் கம்மி. வாங்க 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 வாங்க. உன் பேர் குப்புசாமி. மைண்ட்ல பிக்ஸ் ஆயிடுச்சு. குடு. என்ன விளையாட்டு இது? என்ன விளையாட்டு இது? கபடி விளையாடு, கம்பு விளையாடு, இது என்ன கல்லோட விளையாட்டு? ஒப்போ. டேய், நீ மனுஷன் இல்லடா, எனக்கு சேர வேண்டிய பொண்ணுடா. எங்கடா நாகு? Yeah.
இனிமே என்ன பிடிக்குன்னு ஒரு ரூபாயில இந்த ஊர்ல கால் வைக்க கூடாது. எனக்கு இன்னும் ஒரு வேலை பாக்கி இருக்கு. அது முடிஞ்சது நானே உங்களை தேடி வருவேன். அது வரைக்கும் காக்கி சட்டக்காரங்க என் கண்ணில் பட்டிங்க, உயிரோடு திரும்ப மாட்டீங்க. அப்படி இப்படி இருந்து இன்னைக்கு நான் ஐஜி, நீ இப்படியே இருக்க. இன்னும் ஆஃப்டர் ஆல் எஸ்பி, அதோட உனக்கு பட்ட பேர் வேற. டென்ஷன் சிகாமணி. ஷட் அப். பட்ட பட்டையா ஸ்டார் குத்திக்கிறதுல பெருமை இல்லை. பேசாத. கொடுத்த வேலையில முத்திரை குத்தணும், அதுதான் என் கேரக்டர். நாகுவ பத்தின டீடைல்ஸ் கூட அண்ட் டோன்ட் அட்வைஸ் மீ. ஓகே, நாகுவ பத்தின டீடைல்ஸ் அத்தனை இதுல இருக்கு. யூ கேன் ஹேண்டில் இட். அவன் கொலை பண்றதுக்கு காரணம் அவன் முன்னாடி அவன் கூட ஓடி போயிட்டா. வணக்கம். என் மேல உள்ள கோபத்துல எனக்கு உதவி செஞ்சவங்க பையனை போட்டு போலீஸ்காரங்க அடிச்சு விட்டாங்க. இந்தாங்கம்மா இந்த பணத்தை வச்சுங்க. பையனை கூட்டு போய் டவுன் ஆஸ்பத்திரியில நல்லா வைத்தியம் பண்ணுங்க. சரிங்க. அப்புறம் இனிமே நீங்க எனக்கு சாப்பாடு அனுப்ப வேண்டாம். ஏன்னா போலீஸ்காரங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா திருப்பி உங்களுக்கு தொந்தரவு கொடுப்பானுங்க. அது எப்படிங்க ஏசுமா, நீங்க கஷ்டப்படும் போது நாங்க பாத்துட்டு இருக்க முடியும். உங்க அப்பா எங்க குடும்ப கௌரவத்தையே காப்பாத்தி என் பொண்ணுங்களுக்கு எல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சவர். போலீஸ் எவ்வளவுதான் கொடுமைப்படுத்தினாலும் உங்களுக்கு சேவை செய்யறதா எங்களுக்கு புண்ணியம். நீங்க மறுபடியும் ஜமீனுக்கு திரும்பி வர அழகா நாங்க பாக்கணும், அதுதான் எங்க பிரார்த்தனை. சரிங்க அண்ணா. இந்த ஊர்ல இருக்கிற ஆம்பளை பொம்பளை ஒருத்தர விடாம எல்லாத்தையும் அந்த கிரவுண்ட்ல அசம்பிள் பண்ணுங்க. மூவ். எஸ் சார். யாரும் பயப்பட தேவையில்லை. அதாவது நான் கேட்கிற கேள்விக்கு உண்மையை சொல்லிட்டான்.
உங்களுக்கெல்லாம் நாகுங்கிறவன நல்லா தெரியும். அவனோட சரித்திரமே போலீஸுக்கும் தெரியும். அவன் எங்க இருக்காங்கிற உண்மையை மட்டும் சொல்லிட்டீங்கன்னா அப்புறம் நான் அவனை பிடிக்க போயிடுவேன், நீங்கெல்லாம் வீட்டுக்கு ஓடிடலாம். அப்படி இல்லைன்னா சோறு தண்ணி கூட இல்லாம இங்கே வெயில கடந்து சாக வேண்டி இருக்கும். ஏதாவது பொய் சொல்லி மழுப்பி என்ன ஏமாத்தலாம் நினைச்சா அதான் உங்களால முடியாது. உன் பேரு என்ன? குமரேசன். உங்க அப்பன் பேரு? பெரியசாமி. என்ன படிச்சிருக்க? பிஏ. நாக உனக்கு தெரியும்? தெரியும். எங்க இருக்கா? அதான் சார் தெரியாது. நீ படிச்சு பாஸ் பண்ணல, பணம் கொடுத்து பாஸ் பண்ணிருக்க. யோ, இவனை என் கெஸ்ட் ஹவுஸ் கூட்டிட்டு வா, உனக்கு உடம்புல நான் மார்க் போடுறேன். இங்க வா. நீ பார்த்தா என் தம்பி மாதிரியே இருக்க. என்ன நீ குள்ளம், நான் ஒசரம், நீ கருப்பு, நான் சிவப்பு. கண்டிப்பா உன் அப்பன் வேற, என் அப்பன் வேற. நீயாவது சொல்லு, நாக எங்க இருக்கான்? தெரியாதுங்க அண்ணா. பாத்தியா, இப்பதான் அண்ணன் தம்பி உறவே முறிச்சிட்ட. முன்னாடி உண்மையை சொல்ற வரைக்கும் நான் விட போறது இல்ல. சார், உங்களை பார்க்க டாக்டர் வந்திருக்காங்க. வர சொல்லியா? எவனாவது நீ வாயை திறந்து உண்மை சொல்லல, பெரேடு தான். சார், இந்த ஊர் ஜனங்களை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். இவங்களுக்கும் நாகுக்கும் எந்தவித தொடர்பும் இல்ல. அதனால இந்த அப்பாவி ஜனங்களை உடனே ரிலீஸ் பண்ணுங்க. மேடம், இந்த ஜனங்களுக்கும் நாகுக்கும் சம்பந்தம் இல்லங்கிறது எனக்கு நல்லா தெரியும். அது நீங்க எனக்கு சொல்ல வேண்டாம். ஆனா இந்த ஜனங்க கிட்ட ஏதாவது ஒரு சின்ன க்ளூ, நாகு அங்க பார்த்தேன் இங்க பார்த்தேன் ஏதாவது ஒண்ணு கிடைச்சா போதும், அவன் இந்த மலையில இமயமலையிலேயே இருந்தாலும் அப்படியே அலாக்கா தூக்கிட்டு வந்துருவேன். அதனால நீங்க என்ன பண்றீங்க, நீங்க போங்க, நான் இவங்களை ரெண்டு நாள் இங்கே இருக்க வச்சுட்டு அனுப்புவேன். சார், இங்க இருக்கிறவங்க தினமும் வேலைக்கு போனாதான் உங்களுக்கு சாப்பாடு. அதுவும் இல்லாம இவங்களுக்கும் நாகுக்கும் எந்தவித தொடர்பும் இல்லைன்னு நான் ஏன் சொல்ல வரேன்னா, நாகு எப்பவுமே ஊருக்குள்ள வர்றதில்ல. இங்க யாராவது கல்யாணம் நடத்தினா அதை தடுக்கிறதுக்கு வருவானா? போதும். வெரி குட். என்ன சொன்னீங்க? யாராவது கல்யாணம் நடத்தினா நாகு இந்த ஊருக்குள்ள வருவான் இல்ல அப்படின்னு எனக்கு சொல்லிக்க. போதும், இது போதும். யோ, நீங்க யாருக்காவது கல்யாணம் பண்ண ஆசை இருந்தா கைய தூக்குங்கயா. ஏன் பயப்படுறீங்க? எல்லா செலவையும் நானே ஏத்து நடத்துறேன். யாராவது சரின்னு சொல்லுங்கயா. யோ, உனக்கு கல்யாணம் பண்ண ஆசையாயா? உனக்கு சொல்லியா? உனக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒத்துழைங்கய்யா. சரி விடு, எனக்கு இந்த ஊர்ல யாராவது பொண்ணு கொடுக்குறீங்களா? நீ கொடுக்குறியா? யோ, நீ எனக்கு பொண்ணு கொடுக்குறியா? என்னையா யோசனை பண்றீங்க? மாசம் 4,500 ரூபாய் சம்பளம், கவர்மெண்ட்ல குவார்டர்ஸ், வீட்டுல எடுபிடிக்க ஏகப்பட்ட போலீஸ்காரங்க, இதுக்கு மேல என்னையா வேணும்? என்ன பத்தி ஏதாவது சொல்லணுமா? போலீஸ்காரன்லயே லஞ்சம் வாங்காத ஒரு இழுச்ச வாங்க இருக்கானா? அது நான் தான், அதான் என் கேரக்டர். தெரிஞ்சுக்கிட்டீங்களா? நீங்களும் இந்த கல்யாணத்துக்கு வரீங்க. நீங்க இந்த ஊர் தானே? ஆமா. உங்க உடம்பு ரத்தம் தான் ஓடுதா இல்ல வேற ஏதாவது ஓடுதா? உன் உடம்புல பினாயிலா ஓடுது. டூ மச்சா பேசாத, மேட்டர் சொல்லு.
மனுஷன் பிறந்தா நானே வேணும். நேத்து இந்த ஊர் ஆளு எங்கிட்ட சந்தையில மாடு வாங்கிட்டு 2000 ரூபாய் வந்து தரேன்னு அட்ரஸ் கொடுத்துட்டு ஓடி போயிட்டான். இந்த ஊர் ஆளுங்களுக்கு ரோஷமே கிடையாதா? என்ன பத்தி மட்டும் பேசு, ஆனா என் ஊர் புணங்களை பத்தி பேசாத. ஓடி போறவ எதுக்கு அட்ரஸ் கொடுத்துட்டு போறான்? நாடே கடன் வாங்குது, நம்ம ஆளுங்க கடன் வாங்கினா உனக்கு பிடிக்காதா? அவன் அட்ரஸ் கொடு, அந்த நாய் எங்க இருந்தாலும் நான் கலெக்ஷன் பண்ணி தரேன். இந்தாங்க பில் கிளிண்டன், பிரசிடென்ட், யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்கா, வாஷிங்டன் டிசி. இவர் வந்து உங்ககிட்ட மாடு வாங்கிட்டு கடன் வச்சாரா? அதுவும் 2000 ரூபாய். என்னடே நான் என்ன பொய்யா சொல்றேன்? உலக நாட்டுக்கெல்லாம் அவர் கடன் தர்றாரு, உங்ககிட்ட வந்து அவர் கடன் வாங்கினாரா? நான் என்ன பொய்யா சொல்றேன்? அவர் எல்லா பிரச்சனையும் விட்டுட்டு உங்ககிட்ட வந்து கடன் வாங்கினாரா? நான் என்ன பொய்யா சொல்றேன்? என்னால நம்பவே முடியலையே. நான் என்ன பொய்யா சொல்றேன்? நீ பொய்யே சொல்லல, எல்லாம் மெய் தான் சொல்றேன். இப்படியே நேரா போய் ரைட்ல திரும்பினா அங்க ஜான் மேஜர் சந்து வரும். அங்க சதாம் ஹுசேன் ஒருத்தர் உட்கார்ந்து இருப்பான், அவங்கிட்ட போய் கேளு. பில்கிளிண்டனை பத்தி ஃபுல் டீடைல் கொடுப்பா. இந்த வச்சுக்கோ, சரிங்க போய்க்கோ, குட் பை. அடிச்சு துவச்சிட்டாங்க. எதுக்கு? அந்த ஆள் இங்க இல்லையா, அமெரிக்காவில் இருக்காராம். நான் இத முதல்லயே சொன்னா நீ என்ன நம்பவா போற? வாங்கின அடியில உடம்பு இருக்கிற 42 ஜாயிண்ட் காயிண்ட் போச்சு. உண்மையாவா சொல்ற? நான் என்ன பொய்யா சொல்றேன்? நீ பொய்யே சொல்ல மாட்டேன், மெய்யேதான் சொல்லுவேன். 42 ஜாயிண்ட், 43, 42 அவங்க உடைச்சிட்டாங்களா? கொஞ்சம் திரும்பி நில்லு. அந்த ஒண்ணா என்னம்மா இப்படி செஞ்சிட்ட? உக்கார் உக்கார். இந்த ஊருக்கு எத்தனையோ கெடுதல்களை செஞ்சிருந்தாலும் ஊர் ஜனங்க நாகுவை காட்டி கொடுக்கல. காரணம், இந்த ஜமீன் மேல அவங்க வச்சிருக்கிற மரியாதை. ஆனா நீ என் பொண்ணு, விசுவாசத்தை மறந்து போலீஸ்ல உண்மையை சொல்லிட்டியம்மா. 1000 உதவி பண்ணாலும் இந்த ஊருக்கு நன்மை செஞ்சாலும் போலீஸ பொறுத்த வரைக்கும் சட்டப்படி நாகு ஒரு குற்றவாளி. குற்றவாளிக்கு தண்டனை வேணா தள்ளி போகலாம், ஆனா தப்பிக்கவே முடியாது. எத்தனையோ பொண்ணுங்களுக்கு நடக்க இருந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தினதே அந்த நாகு தானப்பா. ஒரு பொண்ணுக்கு வாழ்க்கையில கல்யாணம்ங்கிறது ஒரு முறைதான் வரும், ஆனா இந்த ஊர் பொண்ணுங்களுக்கு கல்யாணம்ங்கிறதே பகல் கனவு ஆயிடுச்சு. அதுக்கு காரணமான அந்த நாகு தண்டனை அனுபவிச்சே ஆகணும். உன் ஞானம் எனக்கு புரியுமா, ஆனா நாகுவுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணுங்கிறத விட அவனை கொல்லணும்னு தான் போலீஸ் அலையுது. நாகு செத்தா இந்த ஜமீனோட கடைசி விளக்கே அணைஞ்சிரும்மா. அந்த பாவத்தை நாம செய்ய வேண்டாம். அவன் குற்றவாளியா இல்லையான்னு எனக்கு தெரிய, ஆனா அவன் ஒரு மன நோயாளி, அது மட்டும் எனக்கு நல்லா தெரியும். சாப்பாடு கொண்டு போற சொல்ற? ஏன் அடிக்கிறீங்க? யாருக்கோ சாப்பாடு கொண்டு போறான் மேடம், யாருக்குன்னு கேட்டா சொல்ல மாட்டேங்கிறான். எனக்கு தான் சாப்பாடு கொண்டு வர சொன்னேன். ஏண்டா, உங்களுக்கு தான் சாப்பாடு கொண்டு போறேன்னு சொல்ல வேண்டியதானடா. சாரி மேடம். வாடா, உண்மையை சொல்லு, யாருக்கு சாப்பாடு கொண்டு போற? நாகூரனுக்கு. ஊரே நாகுவ வெறுத்து ஒதுக்கிறப்போ நீ சாப்பாடு கொண்டு போனும்? விசுவாசம் மனுஷனுக்கு ரொம்ப முக்கியம் இல்லையாக்கா? விசுவாசத்தை மறந்து போலீஸ்ல உண்மையை சொல்லிட்டியம்மா. சரி குடி, நானும் கொஞ்சம் சாப்பாடு கொடுக்குறேன், போயிட்டு வரேன்கா.
மேல சத்தம் கேட்டா நாகு வருவான் சொன்னாங்களே, இன்னும் ஏன் வரல? விடாம மேல தடிக்க சொல்லு. வணக்கம் சார். நாகு வருவான்றீங்க? நிச்சயம் வருவான். அவன் வரலன்னா உனக்கு அந்த பெரியது. சார் வீட்டுக்கு நாங்க போனோம், எங்களை விட்டுருங்க. யோ, நான் சொல்ற வரைக்கும் வாசிச்சுக்கிட்டே இரு, இல்லைன்னா தொலைச்சு போடுவேன். யோ, என்ன கேட்காம ஏன் நிறுத்தின? ஓதிய மந்திரத்தை நீ கல்யாண மந்திரம் ஓதுறியோ எந்த மந்திரம் ஓதுறியோ அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. நீ ஓது. காத்யாயனாய வித்மஹே கன்யாகுமாரே. தன்னா துர்கே பிரச்சோதயாதே. மூர்த்த நேரம் முடிய போகுது, நீங்க அவரை எடுத்து சொன்னீங்கன்னா. சரி வாப்பா. எஸ்பி சார், ஒரு கொலகாரனை கண்டுபிடிக்க இந்த பொண்ணை ஒரு கருவியா உபயோகிக்க நீங்க நினைச்சது உங்க புத்திசாலித்தனத்தை காட்டுது. ஆனா ஒரு நிமிஷம் உங்க போலீஸ் சட்டையை கட்டி வச்சுட்டு மனுஷனா சிந்தனை பண்ணி பாருங்க. இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதா நீங்க ஊரறிய சொன்னீங்க, அதை நம்பி இவங்களும் எல்லா ஏற்பாடுகளும் பண்ணிட்டாங்க. இந்த நேரத்துல இந்த கல்யாணம் நின்று போச்சுன்னா அந்த பொண்ணோட கதி என்ன ஆகும்? தற்கொலை பண்ணிக்கிட்டு சாகிறதை தவிர அவளுக்கு வேற வழியே கிடையாது. ஆக ஒரு கொலகாரனை பிடிக்க நீங்களே ஒரு கொலகாரனா மாற போறீங்க. முடிவா சொல்றேன், நீங்க இதயம் உள்ள மனுஷனா இருந்தா அந்த பொண்ணு கழுத்துல ஒரு தாலியை கட்டுங்க. இல்ல ரத்த வெறி பிடிச்ச மிருகமா இருந்தா உங்க கையாலேயே அவளை சுட்டு கொன்னுடுங்க. ஐயா, என் பொண்ணுக்கு ஒரு வாழ்வு கொடுக்க. அவ கழுத்துல தாலி கட்டி அவளை மனைவியா ஏத்துக்கையா? ஊரே கூடி இருக்கையா, அவளை மனைவியா ஏத்துக்கையா? அவளுக்கு ஒரு வாழ்வு கொடுக்கையா, இல்லையா குடும்ப போயிருவையாஸ்பதானம். ஓம் ஸ்ரீமன் மகாஜனாதிபதே நமஹ. ரண்யபாத்ரம் மதோ பூர்ணம் ததாதி மதவ்யோ தானேதி ஏகதா பிரம்மண. எல்லாரும் நல்லா கேட்டுக்குங்க, இப்ப நான் இந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்டுறேன். தாலி மட்டும்தான் கட்டுறேன், மத்ததெல்லாம் அந்த நாகுவை பிடிச்சதுக்கு அப்புறம் மந்திரத்தோதியா. ஏகதேவ யஜமான ஆயுஸ்தே ஜோததாதி. சுமங்கலேரியம் மதூரிமானம். Come on.
சத்தம் கேட்டாலே வெறி பிடிச்ச மாதிரி வந்துருவான் நாகு. அவன் வரல, அவன் கல்யாணத்தை தடுத்து நிறுத்தல. பைத்தியம் தெரிஞ்சு போயிடுச்சோ, அவன் அப்படியே இருந்தா தான் நம்ம இப்படியே இருக்க முடியும். அந்த நாகு தெரியக்கூடாது, தெளிஞ்சுதா அரண்மனைக்குள்ள திரும்ப வந்துருவான். நம்ம நிலைமை அதுவும் கதிதான். மறுபடியும் உனக்கு ஒரு துண்டு, எனக்கு ஒரு துண்டு, இடுப்புல கட்டிக்கிட்டு எஜமா எஜமானு அவன் பின்னாடியே சுத்த வேண்டியிருந்தான். இதுக்காகவா வாழறேன்? விட மாட்டேன். குழப்பம் இருந்தாதான் நம்ம பழப்பு நடக்கும். குழப்பறேன், இந்த ஊரை வச்சே அந்த நாகுவை குழப்பறேன். ஒரு வருஷமா இந்த ஊர்ல கல்யாணமே நடக்கல. அதிசயமா இன்னைக்கு நடந்த கல்யாணத்துக்கு ஊரே திரண்டு வந்திருந்தது. ஆமா, நீ ஏமா கல்யாணத்துக்கு வரல? ஏமா என்ன ஆச்சு, ஏன் அழற? இங்கே கோயில் போலாம், திருமீனோ
கரை மீது கலைமானோ கடல் மீது என் வாழ்க்கை முரண்பாடு முடிவென்ன தெரியாது தங்கமே துருவாகி போனது நெஞ்சமே பெரும் பாரமாச்சு வாழ்க்கையே நீர்கோலமானதே கண்ணிலே கடல் பொங்கியாச்சு சொல்லவா கதை சொல்ல சொல்ல காயம் என்று ஆறுமோ உண்மைதான் அது மெல்ல மெல்ல பாவம் என்று ஆகுமோ தங்கமே துருவாகி போனதே என்ன ஏய் நீ அடிக்கடி மவன மைண்ட டைவர்ட் பண்ணிட்டு இருக்க போடா இங்க பாருங்க நீங்க துபாய் போணுமா வேண்டாமா போகணும் அண்ணா இந்த பையன்தான் பையனை பாருங்க பணத்தை பாருங்க பையன் உயிரோடு இருக்கானா இருக்கா போங்க தம்பி அழுடா அம்மா செத்து போயிட்டா அழணும் அதான சட்டம் டேய் நான் துபாய் போகணும்டா அதுக்காகவாது அழறா என்னையும் ஆறாரிரோ பாடியதாரோ தூங்கி போனதாரோ அம்மாவென்றழைக்காத உயிரும் உண்டோ அம்மாவென்றழைக்காத உயிரும் உண்டோ அம்மாவென்றழைக்காத உயிர் உண்டோ அம்மா என்னால வச்சுட்டீங்க நீங்க கொடுக்காதீங்க ஏண்டா நானும் உங்களோட துபாய் வந்துடுறேன் நான் ஒரு பாட்டு படிக்கிறேன் நான் போறதுக்கு அப்புறம் நீ பாடுற ஐயோ பாட்டு கொடுக்காதீங்க இருங்க இருங்க நான் படிக்கிறேன் ருக்குமணி ருக்குமணி அக்கம் பக்கம் என்ன சத்தம் அது ரெண்டு குசுதடி கண்டுபிடி என்ன சத்தம் டேய் சாவு வீட்டுல என்னடா சந்தோஷம் உங்களை சும்மா விட போறது இல்ல இன்ன கூட முடிஞ்சது என்ன விளையாட்டு ஓலி விளையாடு குண்டு விளையாடு என்ன கோடாலி விளையாட்டு இந்த மாதிரி புது விளையாட்டு தெரிஞ்சதா சின்ன பிள்ளையாவே இருக்கான இது நெஞ்சில் வீரான குழாய் அளவுக்கு அவ்வளவு பெரிய ஓட்டை இருக்கு அதோட போறானே நீ மனசு இல்லடா மனசு இல்லடா அதுக்கு மேல எதோடா புட்டானா என்ன விளையாட்டு என்ன விளையாட்டு இது நாயோட விளையாடு நரியோட விளையாடு உயிரோட விளையாடலாமா இப்ப புட்டல்ல ஓனாய் மாதிரி இந்த காட்டு ஏரியாக்குள்ளதான் ஒளிஞ்சிருக்கான் யாருக்காவது ஐடியா வந்தா சொல்லுங்க சார் நான் ஒண்ணு சொல்லவா சொல்லு நாகு ஒரு மாயாவியான் அவனுக்கு கூடு விட்டு கூடு பாயிற வித்தியெல்லாம் கூட தெரியுமா அவன் எங்க இருக்கான் எப்போ வருவான்னு யாருக்குமே தெரியாதான் அப்ப ஃபைல க்ளோஸ் பண்ணிட்டு ஊருக்கு போயிடலாமா இப்பவே போயிடலாம் சார் அதை விட ஒரு முட்டையை வந்துருச்சு வச்சோன்னா நாகுவே நம்மள தெரிய வந்துருவான் சார் எப்படி நம்ம ஐடியா கழட்டி வச்சுட்டு ஏதாவது கோயில போய் மணி அடிக்க வேண்டியதானே ஐடியாவா
நீ சொல்லியா? தினமும் அஞ்சு வேளை நாம துவா செஞ்சோம்னா கண்டிப்பா அந்த நாகு மவுத் ஆயிடும் சார். முதல்ல உன்னை மவுத் ஆக்கணும், அப்பதான் எனக்கு நல்ல ஆபீசர் கிடைப்பாங்க சார். எனக்கு தெரிஞ்ச கோழியெல்லாம் நிறைய இருக்கு. ராத்திரி கோழி பிரியாணியா? உடம்ப பாத்துக்கிற நாகு அப்படின்னா கோழியை பிடிச்சு வந்து நிக்கிறீங்களே. ஒரு சின்ன பையன் என்னெல்லாம் எய்த்தாப்பில பார்த்தா பதறிடுவான். அவனை பிடிங்கிடான என்னமோ எதிரி நாட்டை அப்படியே சுத்தி வளர்த்து பீரங்கி வச்சு தாக்குறபடி வித்தை காட்டுறி அவனுக்கு வைக்கவே இல்ல. பத்து நாள் டைம் வேணும் சார். பத்து நாள் டைமா? பத்து மாதம் டைம் கழியா? ஒரு குழந்தைய பெற்று என்ன பேர் வைக்க சொல்லுவ? அதான் நாகு அப்படின்னா ஒரு நல்ல நாட்டுக்கட்டையா பிடிச்சு செட்டப் பண்ணிய. யோ யோ யோ, உனக்கெல்லாம் டென்ஷன் டென்ஷன் சிங் அப்படின்னா பேரு? இவ்வளவு நாள் உன் டென்ஷன் எதுல இருந்துச்சுன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சியா? கேட்க மறந்துச்சேனே. பத்து நைட்லாம் டென்ஷன் ரிலீஃப் பண்ணியா? நீ ரிலீஃப் பண்றப்ப பாலும் பழத்தோட ஃபர்ஸ்ட் கிளாஸ் ரிலீஃப் பண்றப்ப. ஒரு நிமிஷம் உள்ள வரீங்களா சார்? எதுக்குயா? வயர்லெஸ் கேட்கலாம். போ வர. உங்க டென்ஷன் சிகாமணிக்கு ஆனதுதான் உங்களுக்கும். பி கேர்ஃபுல். யோ டென்ஷன் என்னயா? எதுக்கு உள்ள கூப்பிட்ட? என்ன வச்சிருக்க? என்ன பணியாரமா வச்சிருக்க? வெடிகுண்டு வச்சிருக்கேன். வேணுமா? நீ நாகு நாகு நாகுன்னு அலையறிய நாகு என்ன ரோட்ல போற நாயா புடிச்சிட்டு வந்து வைக்கிறதுக்கு? யோ, அவன் பத்து கொலை பண்ணவன் புரிஞ்சுதா? மறுபடியும் இங்க வந்து நாகு நாகுன்னு டென்ஷன் பண்ண நானே உன்னை போட்டு தள்ளிட்டு நாகு சுட்டான்னு அப்படியே கேச மாத்திடுவேன். நம்ம டிபார்ட்மெண்ட் பத்தி உனக்கு தெரியும்ல? என்ன பத்து ஏய் பேசாத, கை நீட்டாத, கொன்னுடு. பாரு, நாகுவ பிடிக்கிறது தான் என்னோட எய்ம். அது என் டியூட்டி, நான் அதை செய்வேன். நடுவுல அப்பப்ப எங்கேயாவது தலைய காட்டி குழப்பின வெட்டிடுவேன். சொல்லிட்டேன், போ கிளம்பு. போய்கிட்டேரு. ஓகே போடா. ஐயோ நல்ல வேலை கட்டதான். நினைச்சேன்னா சுபதினமே நடத்த முடியாம சுடுகாட வச்சிருக்கீங்களே இந்த ஊரை, அதை எப்ப நிறுத்த போறீங்க? நிறுத்துவேன். இன்னொரு கொலை பண்ணதுக்கு அப்புறம் நிறுத்துவேன். ஏன், ஏற்கனவே எட்டு பேரை கொலை பண்ணது பத்தாதா? இல்ல, நான் கொன்னது ஒருத்தனை தான். இனிமே என் வாழ்க்கையில கொல்ல போறது ஒருத்தனை தான். நீங்க எட்டு பேரை கொலை பண்ணதா போலீஸ் சொல்லுது? போலீஸ் அப்படிதான் சொல்லும். கொன்னது நான் இல்ல, எனக்கு தானே உண்மையான கணக்கு தெரியும். தயவு செஞ்சு நான் சொல்றத கேளுங்க. போலீஸ்ல சரண அடைஞ்சிருங்க. உண்மையான குற்றவாளிய போலீஸ் புடிச்சிரும், உங்க வாழ்க்கையிலயும் ஒரு மாறுதல் வரும். வேண்டாம், ஒரு மாறுதல் வேண்டாம். நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன், அதுல நான் உறுதியா இருக்கேன். உங்க முடிவு என்னன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். உங்க பொண்டாட்டி எவன் கூடவோ ஓடி போயிட்டதுனால நீ ஓடல ஓடல ஓடல. என் பொண்டாட்டி ஓடல. ஓட வச்சான். பட்டுங்க 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 பட்டுங்க.
பார்த்து சுக்கள தூவுங்க, மாமனிதன் வர்றார் பாருங்க. நடத்திருவோம் நீங்க எத்தனையோ ஜமீன்களுக்கும் ராஜ குடும்பங்களுக்கும் விளக்கேத்தி வச்ச புண்ணியவான்கள். இந்த ஜமீனுக்கும் விளக்கேத்தி வைப்பீங்கன்னு நான் நம்புறேன். இந்த ஜமீனுக்கு ரொம்ப நாளாவே ஒரு சாபக்கேடு இருக்கிற விஷயம் உங்க எல்லாருக்கும் தெரியும். அதை பொய் நிரூபி என் மகனுக்கு ஒரு கல்யாணம் நடக்கணும். என்னங்க இது நடக்கக்கூடிய காரியமா? இந்த வீட்டுக்கு வாக்கப்படுற பொண்ணு வாழாதுங்கிறது இந்த உலகத்துக்கே தெரியும். யாருங்க பொண்ணு கொடுப்பா? இது யார் விட்ட சாபமோ இல்ல நாங்க செஞ்ச பாவமோ? இதுக்காக தான் ஒரு வருஷமா சண்டியாக நடத்திட்டு வரேன்.
இனி வரப்போற பொண்ணாவது பூர்ண ஆயுசோட வாழ்வான்னு நம்புறேன். உங்க பெருமையை பத்தி தெக்குச்சீமை பூரா தெரியும். கூடவே இந்த வீடு ராசி இல்லாத வீடுன்னு எல்லாரும் நம்புறாங்களே. ஆயுசுல ஆயிரம் பொய்ய சொல்லி நூறு கல்யாணத்தை முடிச்சு வச்சிருக்கிறேன். ஆனா உங்க ஜமீன் பேரை சொன்னாலே ஐயாயிரம் பொய்ய சொன்னாலும் யாருமே பொண்ணு கொடுக்க மாட்டேன்னு சொல்றாங்களே. உங்களுக்காக உயிரே கொடுக்கறோம், அது விசுவாசம். ஆனா உங்க பையனுக்கு பொண்ணு மட்டும் பார்க்க சொல்லாதீங்க, அது மகா பாவம். அதனால எங்களை மன்னிச்சிருங்க, நாங்க வரோம். வணக்கம். யாரால எதை செய்ய முடியாது சொல்றாங்களோ அத நாங்க செஞ்சு காமிக்கிறோம். இந்த ஐதீகம், மூட நம்பிக்கை, சாபக்கேடு இதெல்லாம் எங்களுக்கு நம்பிக்கை இல்லைங்க. பேர்பட்ட ஜமீனோட அழைப்பு இது. இந்த தரகர்கள் உங்களை அலட்சியப்படுத்திட்டு போறத எங்களால தாங்க முடியல. இந்த 18 பட்டியும் அறியற மாதிரி இந்த ஜமீனோட சாப கேட்ட நாங்க உடைக்கிறங்க. ஆமாங்க, என் நெஞ்சில பால வாத்தீங்க. என் மகனுக்கு கல்யாணமே ஆகாதுன்னு கலங்கி போயிருந்தேன். ஆனா நான் பண்ண தான தர்மம் என்ன கைவிடல, கைவிடல. கடவுள் ரூபத்துல நீங்க ரெண்டு பேரும் வந்து என்ன காப்பாத்திட்டீங்க. கவலையை விடுங்க, காரியத்தை நாங்க முடிக்கிறோம், கல்யாணத்தையும் நாங்க நடத்தி வைக்கிறோம். அதுக்கப்புறமா நீங்க கமிஷன் கொடுத்தா கூட போதுங்க. உங்களுக்கு வேண்டிய அளவு பணம் நான் தரேன். எப்படியாவது என் பையனுக்கு ஒரு பொண்ணை பாருங்க. போயிட்டு அப்ப நாங்க வரங்க. போயிட்டு சாக போறேன். எனக்கும் இந்த உலகத்துக்கும் இருக்கிற பந்தம் இன்னும் கொஞ்ச நாட்கள்ல முடிய போகுது. எத்தனையோ டாக்டர்கள், எத்தனையோ ஆஸ்பத்திரிகள், எத்தனையோ லட்சங்கள் இருந்தும் என் சாவை தடுக்க முடியல. நான் சாகரத்துக்கு முன்னால சில நல்ல காரியங்கள் செய்யணும்னு நினைக்கிறேன். அதனாலதான் என் கண்களை தானமா கொடுக்க முடிவு பண்ணிட்டேன். எங்க டாக்டர் கையெழுத்து போடணும்? ஏன் டாக்டர், நானே ஒரு நோயாளி. என் கண்ணை எடுத்து இன்னொருத்தருக்கு பொறுத்ததுனால அவங்களுக்கு எந்த பாதிப்பும் வராது இல்ல? வராதுமா, நிச்சயமா வராது. நானும் எத்தனையோ பேஷண்ட்களை சந்திச்சிருக்கேன். உதவி செய்யறப்ப கூட மத்தவங்களுக்கு பாதிப்பு வரவா நினைக்கிற உங்க மனசு பெரிய மனசுமா. ஏன் எல்லாரும் அழறீங்க? என் உடல்தான் இந்த உலகத்தை விட்டு மறைய போகுதே தவிர என் கண்ணு இன்னொருத்தர் மூலமா உங்களை பாத்துக்கிட்டேதான் இருக்க போகுது. ஏண்டி அழற? அழாத, இதோ பாரு, இனிமே என்னோட ட்ரெஸ், நகை எல்லாம் உனக்குதான். அதெல்லாம் போட்டுக்கிட்டு இந்த வீட்டு பொண்ணா நீ இருக்கணும். அதுதான் என்னோட ஆசை. அப்பா, இவ்வளவு உங்க மகளா நினைச்சு சீரும் சர்ப்பமா கல்யாணம் பண்ணி வச்சிருங்க. அம்மா, எனக்கு இன்னொரு ஆசையும் இருக்குமா, பேராசன்னு கூட சொல்லலாம். நான் மறுபடியும் உங்களுக்கே மகளா பொறுக்கணும். எந்த நோயும் இல்லாம ரொம்ப நாளைக்கு உயிரோட வாழணும். நடக்குமா அம்மா? நாம வளர்த்த இந்த செண்டி கோமத்துல இந்த அண்ணனோட சாபம் எல்லாம் போயிடும்னு நாங்க நம்பினோம். ஆனா இந்த அம்பாள் நான் கண் திறக்கலையே. ஜமீன்தாருக்கு நமஸ்காரம். எங்கடா பொண்ணோட போட்டோவை கொடுக்கறது? திவ்யமா இருக்க. இதான் பொண்ணோட போட்டோ, மகாலட்சுமியோட போட்டோ. ஆமா, பொண்ணு மகாலட்சுமி மாதிரி இருக்கவே பொண்ணோட ஜாதகத்தை கல்லூரணி ஜோசியர்கிட்ட காட்டணும். அவர் பொண்ணோட ஜாதகத்தை பார்த்துட்டு பரணி நட்சத்திரத்துல பிறந்தவ தரணி ஆழ்வான்னு சொல்லிட்டாரு. பொண்ணோட ஜாதகப்படி 16 குழந்தைகள் பிறக்குமா. பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சுவாமி பாருங்க, வளர்த்த ஹோமத்துக்கு பலன் கிடைச்சிருக்கு. மகாலட்சுமி இந்த ஆத்துக்கு மறுமலா வந்துட்டா. அவளே விடுங்க, ஆத்துக்கு ஏத்த மாட்டு பொண்ணு. எதுக்கும் என் பையனை ஒரு வார்த்தை கேட்டு வந்துடுறேன். நாகு, என்னப்பா இவ்வளவு சந்தோஷமா வரீங்க? நம்ம அரண்மனைக்கு நல்ல நேரம் வந்திருக்குப்பா. உன் கல்யாண ஏற்பாடுகளை தடபுடலா பண்ணிட்டு இருக்கேன். நம்ம குடும்பத்துக்கு எவன்பா பொண்ணு தரப்புறான்? எனக்கு இந்த கல்யாண ஆசையே கொஞ்சம் கூட கிடையாது. என்னப்பா இப்படி சொல்லிட்ட? மகாலட்சுமி மாதிரி ஒரு பொண்ணு உன்னை கட்டிக்க சம்மதிச்சிருக்கா?
நம்ம ஜமீனுக்கு அப்படி ஒரு சாபக்கேடு இருக்குங்கிறத தெரிஞ்ச ஒரு பொண்ணு சம்மதிச்சிருக்கான்னா என்னால நம்பவே முடியல. நாகு, நான் எல்லாத்தையும் விசாரிச்சிட்டேன். நீ போட்டோவை பார்த்து பொண்ணு பிடிச்சிருக்கான்னு மட்டும் சொல்லு. எப்படிப்பா பொண்ணு? கல்யாணமே வேணான்னு சொல்லிட்டு இருந்த என் பையன் இந்த பொண்ணு போட்டோ பார்த்தா நான் கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டான். இந்தாங்க, இதுல 100,000 ரூபாய் பணம் இருக்கு. இத முன்பணமா வச்சுக்கோங்க. நிச்சயதார்த்தத்துக்கு அப்புறம் நீங்க என்ன எதிர்பார்த்தாலும் நான் செய்யறேன். எப்படியாவது இந்த கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி வைங்க. வணக்கம். என் பொண்ணோட முடிவு என்னன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. தயவு செஞ்சு இனிமே அவ கல்யாண விஷயமா நீங்க எந்த முயற்சியும் மேற்கொள்ள வேண்டாம். எந்த மாதிரி சூழ்நிலையில நீங்க இருக்கீங்கன்றது எங்களுக்கு நல்லாவே தெரியும். உங்க பொண்ணு மாதிரியே ஒரு பையன் சாவை எதிர்நோக்கி இன்னைக்கோ நாளைக்கோன்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. என்ன சொல்றீங்க? உங்க பொண்ண சுமங்கல்யா நீங்க பார்க்க ஆசைப்படுற மாதிரி பையனுடைய அப்பாவும் பையனை மனக்குளத்துல பார்க்க ஆசைப்படுறாங்க. பெரிய குடும்பங்க. இந்த கல்யாணம் மட்டும் அந்த ஆண்டவன் புண்ணியத்துல நடந்துருச்சுன்னா அந்த ஆண்டவன் இவங்க ரெண்டு பேரும் சாவையும் கண்டிப்பா தள்ளி போட்டு. இந்த பாருமா, அவரு நினைச்சபடி இந்த கல்யாணம் மட்டும் நடந்தா இன்னும் 10 வருஷம் உயிரோடு இருப்பேன்னு எங்க கிட்ட பெருமையா சொன்னாருமா. அப்படி இந்த கல்யாணம் மட்டும் நடக்கலன்னு சொன்னா தற்கொலை பண்ணிக்குவேன்னு எங்க கிட்ட சொல்லி கதறி கதறி அழுதாருமா. ஏமா, உங்க வீட்டுல சந்தோஷமும் பையன் வீட்டுல சந்தோஷமும் கொஞ்ச நாளைக்காவது கிடைக்கணும்னா உங்க மனசை மாத்திக்கிட்டு கல்யாணத்துக்கு சம்மதிங்க. அப்படி நீங்க கல்யாணத்துக்கு சம்மதிச்சீங்கன்னா சாக போற நீங்க ரெண்டு பேரும் உங்களை பெத்தவங்களுக்கு நல்லது செஞ்சாக இருக்கும்ல. பாருமா, படுத்த படுக்கையா இருக்கிற அந்த பையனுடைய அப்பா சாவை எதிர்நோக்கி காத்துக்கிட்டு இருக்காருமா. அவரை சாவல இருந்து காப்பாத்துறதுக்கு வேண்டியாவது கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லுமா? சம்மதம் சொல்லுமா? சம்மதம் சொல்லுமா? எங்களுக்கும் எங்க பொண்ணு மனக்குளத்துல பாக்கணும்னு ஆசையத்தான் இருக்கு. சம்மதம் சொல்லுமா? இவங்க நல்லபடியா நடத்தி வைப்பாங்க. நீங்களே சம்மதிச்சீங்க, அப்புறம் என்ன? நாளைக்கு அவங்கள வர சொல்லி கல்யாணத்துக்கு தாள குடிச்சிருவோம். பாக்குறியா?
நாலாவதா என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு நிறைஞ்ச ஆயுசோட வாழணும்னு பெருத்த நம்பிக்கையோட வந்தவ. ஆனா நாகு அதான் உன் புருஷன், இவனை பெத்து போட்டுட்டு தொப்புள் குடி அறுக்கிறதுக்குள்ள போய் சேர்ந்துட்டான். அதுக்கப்புறம் தான் இது ராசி இல்லாத வீடு, இங்க பெண்கள் வாழமாட்டாங்கன்னு ஊர் மக்கள்லாம் பேச ஆரம்பிச்சாங்க. படிப்படியா நானும் நம்ப ஆரம்பிச்சேன். 32 வருஷமா இந்த ஜமீன்ல விளக்கேத்த ஒரு பெண் தெய்வம் இல்லையேன்னு கலங்கி போயிருந்தம்மா. என் நெஞ்சில பாலவாத்தம்மா, வாமா வந்து விளக்கேத்த. உன் ஜாதகப்படி உன் ஆயுஸ் 100ங்கிறதுனாலதான் இந்த கல்யாணத்துக்கே நான் சம்மதிச்சேன். அதை நீதாமா நிரூபிக்கணும். 16 குழந்தைங்களை நீ பெத்து தரணும். இனிமே இந்த வீட்டுல குழந்தைங்களையும் சந்தோஷத்தையும் மட்டும்தான் இந்த கிழமை பார்க்கணும். என் ஒரே பையனை உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். இனிமே அவனுக்கு எல்லாமே நீதாமா. இப்ப சொல்லுங்க, கல்யாணமே நடக்காது, இந்த ஜமீனுக்கு எந்த பொண்ணு வாழ வரமாட்டான்னு கூட்டம் கூட்டமா நின்று குறை சொன்னீங்களே. பாருங்க, இருந்து கடந்த இந்த ஜமீனுக்கு விளக்கேத்த ஒருத்தி வந்துட்டான். காலி கட்ட நினைக்க மணப்பெண் செத்துருவான்னு ஊரால தப்பட அடிச்சிங்களே. இப்ப 18 பெட்டியாரியா என் பையனுக்கு கல்யாணம் நடத்தி காட்டிட்டேன். என் வாழ்க்கை லட்சம் நிறைவேறி போச்சு. இனிமே இந்த ஜமீன்ல மெட்டி சத்தமும் குழந்தை சத்தம் மட்டும்தான் கேட்கும். உங்களுக்கு புருஷனா வந்திருக்கிறவரு ரொம்ப நல்ல மனுஷன். இந்த அரண்மனையில பொண்ணுங்களே தங்க மாட்டாங்கன்னு யாருமே பொண்ணு கொடுக்கல. நீங்க தைரியமா கல்யாணம் செஞ்சுக்கிட்டதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஊரு சொல்லுதுன்னு பயப்படாதீங்க, உங்க சாந்தமான முகத்துக்கு எந்த சங்கடமும் வராது. இந்த நல்ல நேரத்துல போய் இதெல்லாம் பேசிட்டு சரி, நீங்க என்ன பண்ணுங்களோ எது பண்ணுங்களோன்னு தெரியாது. இன்னும் 10 மாசத்துக்குள்ள இந்த ஜமீன்க்கு ஒரு குழந்தை வந்தாகணும். 9 மாசத்துல பெத்து கொடுத்தா கூட அது உங்க சௌரியம் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் இங்க செத்து இந்த ஜமீனோட சாப கேட்ட உறுதியாக்கி உங்க எதிர்கால வாழ்க்கைய பாழாக்க நான் விரும்பல. நீங்களும் இந்த ஜமீனும் நல்லா இருக்கணும். உங்க மனைவியா சுமங்கலியா இருக்கிறேன்ற சந்தோஷத்தோட ஓடி போனவங்கிற பழைய சுமந்துகிட்டு நான் போறேன். என்ன தேட வேண்டாம். அப்பா என்னப்பா என்னாச்சு? எனக்கு தான் கல்யாணமே வேணாம்னு சொன்னேனப்பா, கேட்டீங்களா? நான் அழாதப்பா. நீ அழுதா என்னால தாங்க முடியாது. என்னைக்கு நீ அழுதியோ அன்னைக்கு என் வாழ்க்கை தோத்து போச்சுப்பா.
என்னடி புது பொண்ணு ஓடி போயிட்டாலே? ஆமா, ஏற்கனவே ஒரு வண்டிக்காரன் வச்சிருந்தாளாம், அவங்க கூட தான் ஓடி போயிட்டாளாம். எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தானே? ஆமா. ஏற்கனவே இந்த வீட்டுக்கு எந்த பொண்ணும் வாழ வரமாட்டா, உண்மை தெரிஞ்சிருக்கும். அதான் கம்பிய நீட்டிட்டா. இனிமே இந்த வீட்டுக்கு எந்த பொண்ணும் வாழ வரமாட்டா. ஆமா ஆமா. முதலில வரையில நாகம் மட்டும் தனியா இருக்கான்னு சொல்லி உள்ள போயிருக்கா, கூட அவங்க அப்பனும் இருந்திருக்கான், அதனாலதான் ஓடிய போயிட்டா. தம்பி தம்பி, எங்களை விட்டு போயிடாதீங்க தம்பி. போகாதீங்க சும்மா தம்பி. ஏச்சுமா சொல்றது கலங்க. போகாதீங்க சும்மா தம்பி, எங்களை விட்டு போயிடாதீங்க. யாரும் என்ன தடுக்காதீங்க, நான் போறேன், நான் இந்த ஊரை விட்டே போறேன். ஆனா எங்க போறேன், எதுக்கு போறேன்னு எனக்கே புரியல. எங்க அப்பா இல்லாத இந்த அரண்மனையில இனிமே என்னால ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க முடியாது. போய் சொல்லி தரகனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சதுக்கு தண்டனையை எங்களுக்கு கொடுத்துறாதே கேஜமா. நீங்க இல்லைன்னா நாங்க உயிரோடவே இருக்க மாட்டோம். யார் என்ன தடுத்தாலும் என் முடிவுல எந்த மாற்றமும் இல்லை. நான் நல்லா இருக்குன்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா தயவு செஞ்சு வழிய விடுங்க. உங்க அன்பும் ஆதரவும் இருந்தா போதும், என்னைக்கா ஒரு நாள் கண்டிப்பா நான் திரும்பி வருவேன். உங்க துக்கத்துல இவனுக்கு சந்தோஷத்தை பாருங்க ஜிமா. இவனுங்களாலதான் உங்க பொண்டாட்டி ஓடி போயிட்டாங்க, இவனுங்களாலதான் உங்க அப்பா தூக்கில தூங்கிட்டாரு, இவனுங்களாலதான் நீங்க நில குளிஞ்சு போயிட்டீங்க. வணக்கம். நீங்க ஊரோட்டு போறீங்களாங்க? வேணாங்க, நீங்க வாழ்ந்து இந்த அரண்மனையிலே இருங்க. இந்த அரண்மனையிலே வாழ்ற மாதிரி நல்ல பொண்ணா நாங்க பாத்துருவோம். உங்க மனசை புரிஞ்சுக்காம உங்களை ஏமாத்திட்டு ஓடுனாலே ஓடுகளை விடுங்க. ஓடி போன உங்க பொண்டாட்டிய விட ஒரு சூப்பரான பொண்ணு பார்த்து வச்சிருக்கீங்க. உங்களுக்கு சம்மதம்னா உங்க அப்பாவோட கருமதி முடி இருக்குல்ல, பார்க்க பத்திரி மாத்திருவோம். நீங்க கமிஷனை மட்டும் கரெக்டா கொடுத்தா போதும், மற்றதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். ஐயோ ஐயோ. ஓடி போன என் மனைவி செத்து தெய்வம் ஆயிட்டா. ஒரு மனுஷன் சிரிக்கும் போது அவன் அழகு தெரியும், கோபப்படும் போது அவன் குணம் தெரியும், உதவி செய்யும் போது அவன் மனசு தெரியும், அழுவும் போதுதான் அவன் வாழ்க்கையே தெரியும். நான் ஒரு நாள் அழுதுனாலதான் என் வாழ்க்கையே மாறி போச்சு. ஒரு அரசனுக்குரிய எல்லா தகுதியும் கத்துக் கொடுத்த எங்க அப்பா எப்படி அழுகிறது கத்துக் கொடுக்க. ஆனா எங்க அப்பா செத்த இன்னைக்கு அழ ஆரம்பிச்சனா இன்னைக்கு வரைக்கும் நான் அழுகிறத நிறுத்தல. எனக்கு ஏற்பட்ட இந்த நிலைமை இந்த ஊர் ஜனங்களுக்கும் வந்துடக்கூடாதுதான். கல்யாண மந்திரமும்
மேல சத்தமோ கேட்டாலும் எங்க அப்பா செத்த மாதிரி எந்த அப்பனோ தூக்குல தொங்க போறான், எந்த பொண்ணோ வீட்டை விட்டு ஓட போறான், யாரு விட்டு மாடமோ காத்துல பறக்க போறிய மனசு துடிக்குது. அதனாலதான் என்ன அறியாம கல்யாணத்தெல்லாம் நிறுத்திக்கிறோம். நீங்க இந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருப்பீங்க. நானும் நீங்க இங்க இருப்பீங்கன்னு நினைக்கவே இல்லை. லவ்வர் சா வந்துருங்க. கம் கம். வேண்டாம் சார், நீங்க நினைக்கிற மாதிரி இவர் கொலகாரம் இல்ல, ரொம்ப நல்லவர். அவசரப்பட்டு எதுவும் செஞ்சிடாதீங்க ப்ளீஸ். தப்பிச்சு போயிடுங்க, போயிடுங்க, நான் சொல்றத கேளுங்க, போயிடுங்க, ஓடி போயிடுங்க, போயிடுங்க, தப்பிச்சு போயிடுங்க, போயிடுங்க. அஞ்சு வருஷம் டாக்டருக்கு படிச்சு பட்டம் வாங்கி ஊருக்கெல்லாம் சேவை செய்யறதா சொல்லிட்டு அந்த கொலகார பையன் நாகைக்கு சேவை செய்யறாங்க இந்த அம்மா. இதெல்லாம் உங்களுக்கும் தெரியும், ஆனா யாரும் வாய திறந்து சொல்ல மாட்டீங்கல்ல. சொல்ல வைக்கிறேன், படிக்காதவங்க ஒரு குற்றவாளிக்கு அடைக்கலம் கொடுத்தா அது அறியாம, ஆனா படிச்ச உங்களை மாதிரி ஒரு டாக்டர் அதை செஞ்சா அது வேற ஏதோ ஒரு இன்மை. அன்னைக்கு ஊரே வாய மூடிட்டு நிக்கும் போது மேல சத்தம் கேட்டாதான் நாகு வருவான்னு சொன்னீங்களே, இன்னைக்கு கஷ்டப்பட்டு அவனை கையும் களவுமா பிடிச்ச, அதுக்கு அப்புறம் நீங்க அவனை தப்பிக்க விட்டீங்களே. ஏன் நாகு உங்களை வச்சிருக்கானா சொல்லுங்க, சொல்லுங்க. இந்த ஊரே கேட்கட்டும், உங்க ஹீரோ ஹீரோயின் கதையை இல்லாட்டி நானே புட்டு புட்டு வைப்பேன். ஊருக்கே தெய்வமா இருக்கிற டாக்டர் நீங்க, ஒரு கொலகார உங்களை வச்சிருக்கான்னு சொல்றதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்ல? ஊர்ல யாருக்கும் கல்யாணம் நடக்கூடாது, ஆனா உங்க ரெண்டு பேருக்கு மட்டும் மலை அடிவாரத்துல அப்பப்ப உல்லாசம் கேக்குதா? ஆமா, உங்களை மாதிரி டீனேஜ் பொண்ணுகள்லாம் இப்பெல்லாம் நல்லவனை காதலிக்கிறது இல்ல, கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்கிறது இல்ல. இல்ல இது மாதிரி கொலகாரன், கொள்ளக்காரன், பாம் வைக்கிறவன், பித்தலாட்டக்காரன் இவங்களை தான் லவ் பண்றீங்க, அவங்கள தான் நம்புறீங்க. ஏன் வாழ்க்கை பூரா ஒரு த்ரில்லிங்காவே போகணுங்கிறதுக்காகவா? பத்து கொலை பண்ணியிருக்கான் அந்த நாகு, அந்த மெரிட்டுக்காகவே அவனை லவ் பண்றீங்களா? பிடிக்கிறேன் அந்த நாகு, இன்னும் 24 மணி நேரத்துல உன்னை வச்சே அந்த நாகுவை பிடிக்கிறேன். தம்பி தம்பி, என் பொண்ண ஒண்ணும் பண்ணிடாதீங்க, அவளுக்கு ஒன்னும் தெரியாது. ஊருக்கு முன்னால அவளை அசிங்கப்படுத்திடாதீங்க. யோ பாத்தியரா, நீ ஊருக்கெல்லாம் பாடம் எடுத்திருக்கலாம், ஆனா உன் பொண்ணுக்கு பாடம் எடுக்க நீ மறந்துட்ட. இன்னைக்கு நான் பாடம் நடத்துறேன். நான் பாடம் எடுக்கிறதுல அந்த நாகு அதான் உன் மாப்பிள என்ன தேடிட்டு வருவான் பாரு. நட ஹெட் குவார்டர் இவன் எப்படா சார் அரை மணி நேரம் ஏண்டா இவனை இனிமே நீங்க உயிரோட பார்க்க முடியுமா? செத்தவனை ஒரு மணி நேரம் வீட்டுல வச்சு ஒப்பாரி எல்லாம் வச்சு எடுத்துட்டு வந்தா என்னடா? இவன் இருக்கும்போது ரொம்ப தொல்லை பண்ணிக்கிட்டு இருந்தான், அதனாலதான் உடனே தூக்கிட்டு வந்தோம். சரி, உங்க பர்சனல் மேட்டர் எல்லாம் எனக்கு தேவையில்லை. இவனை சொர்க்கத்துக்கு அனுப்புவா நரகத்துக்கு அனுப்புவா? சொர்க்கத்துக்கு எவ்வளவு? 800 ரூபாய். நரகத்துக்கு 400 ரூபாய். இந்தாங்க இதுல 2000 ரூபாய் இருக்கு. இவனை சொர்க்கத்துக்கு அனுப்பாம நரகத்துக்கு அனுப்பாம எங்கேயாவது அந்த இடத்துல தொங்க விட்டுருங்க. வெயிட், பாடி மேல எனக்கு டவுட்டா இருக்கு, பாடி நான் செக்அப் பண்ணிக்கிறேன். நான் உனக்கு 2000 ரூபாய் தரேன், பாடிய சுடுகாட்டிருந்து வெளியே எடுத்துட்டு ஓடி போயிரு. ஏங்க இவன் பேச எனக்கு பிடிக்கல, அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும்? இந்த பேசுக்கெல்லாம் நான் மம்புட்டி எடுத்து குழி வெட்ட முடியுமா? இவனை எப்படியாவது இங்கே போச்சிருங்க. இங்கே போச்சா இவன் எனக்கு சொல்ல கொடுப்பான்டா கூடுதலா பணம். என் நிலமும் உனக்கு புரியல, நான் துபாய்க்கு டிக்கெட் வச்சிருந்த பணம் நான் லேட்டா போய்க்கிறேன், தயவு செஞ்சு எடுத்துட்டு போயிருங்க. நீங்களே போய் சொல்லிட்டீங்க கேளுங்க. டேய் டென்ஷன் பண்ணாத இல்லங்க, நான் கம்பு சுத்து தெரிஞ்சுவேன், வீடு கட்டி கை காலை ஒடிச்சு போய் எடுத்துவா. எடு பாடிய, எடுடா எடு, எடுத்துக்கோ. Thank you.
அவன் எப்ப தூங்குவான், எப்ப எந்திரிப்பான், எப்பெல்லாம் உன்ன தேடி வருவாங்கிற உண்மை உனக்கு தெரியும். அதை நீ சொல்ற உடனே வண்டி எடுத்து கூடாரத்தில் நான் மட்டும் உள்ள வந்தேன், என்ன நடக்கும்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். சார், இது நாகுவோட காதலி, இவளை பிடிச்சா நாகுவ பிடிச்ச மாதிரி, புரிஞ்சுதா? ஏய் அப்படியா? யோ, அப்புறம் ஏன் குண்டை வச்சு கோலி விளையாடிட்டு இருக்க? நான் பர்மிஷன் கொடுக்கறேன்யா. நடுத்தரையில கட்டி வாய், தோலை உரி, அப்பத்தான் உண்மை வெளியில வரும். அது உங்க வழி சார். யோ, எந்த வழியானாலும் சரி, அவன் வர போட்டு பிடிங்கயா. அவ்வளோ பெரிய வலை நம்ம டிபார்ட்மெண்ட்ல இல்லையே சார். என்ன நக்கல, நான் என்ன உன மீன் பிடிக்கவும் குரங்கு பிடிக்கவும் வலை போட சொன்னேன்? நாகுவ பிடிக்க வலை பின்னுங்கய்யா. பார், உனக்கு டென்ஷன் ஏறுமோ எது ஏறுமோ எனக்கு தெரியாது. நீ நாகுவ பிடிக்கிற வரைக்கும் நான் இந்த இடத்த விட்டு நகர மாட்டேன். யோ யோ, உனக்கு நான் புருஷன்னா எனக்கு மேல 1000 புருஷன் இருக்கான். கலர் கலரா நீள நீளமா துண்டு போட்டவன், அவனுங்களுக்கு நான் பதில் சொல்லணியா? இல்லைன்னா சந்துக்கு சந்து மீட்டிங் போட்டு நம்மளை கிழிகிழி கழிச்சிருவாய்யா. ஒரு பக்கெட் தண்ணி ஃபாலோ மீ, காலை பிரிச்சா கதை கந்தல் ஆயிடும். காட்டுறேன் பேர் என்ன? சுப்பிரமணியம். ஐடி உன் பேரை தான் கேட்டேன், பின்னாடி இருக்க வாழை கேட்கல. ஆமா, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? கல்யாணம் ஆகி எனக்கு 2 பொண்டாட்டி இருக்கு. உள்ள குட்டி எத்தனை? அந்த பாக்கி எனக்கு கடவுள் கொடுக்கல. ஏன், காட்டுல அலைஞ்சே காலத்தை வேஸ்ட் பண்ணிட்டியா? நான் வீட்டுக்கு போகும்போதுல பொண்டாட்டியும் வெளில போயிடுற அழுகு. உங்களுக்கு நான் என்ன துரோகம் பண்ணேன்? ஏன் என்ன தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கீங்க? யோ, என்ன பிடிக்க வந்துட்டு எதுக்கு அந்த டாக்டர்மா பிடிச்சி வச்சிருக்கீங்க சொல்லியா? இன்னும் அரை மணி நேரத்தில் அந்த டாக்டர்மா வெளியே அனுப்பல, ஓன் துப்பாக்கி அடி நீ செத்துருவேன். என் துப்பாக்கினா என்ன சொன்னுமா? பேசிடுறேன் பேசிடுறேன். இது வயர்ல பேசு. ஹலோ சிகாமணி, யோ டென்ஷன், அங்க டாக்டர் இருக்காங்களா? அவங்கள உடனே அனுப்பிடியா. யோ யோ யோ, பழைய பகையை வச்சு பழி வாங்கிடாதயா. யோ டென்ஷன், அந்த பொம்பளை விட்டு தொலையாங்க. டாக்டரை வச்சு என்ன பிடிக்கணும் முயற்சி பண்ணீங்க, உங்க ஐஜிய பார்சல தான் பார்க்க வேண்டி வரும். ஒழுங்க டாக்டரை மட்டும் அனுப்பி வைங்க. அனுப்பிடுவார், அனுப்பிடுவார். கொசு தொட்டு துப்பாக்கி வேணா, நான் கையாலே அடிக்கிடுவேன். எதுக்கு தலை துப்பாக்கி துப்புறீங்களே? நகுதார் நகுதார், உங்களை பார்த்தா ரொம்ப நல்லவரா தெரியுறீங்க. உங்க வாழ்க்கையில என்ன நடந்தது, ஏன் இப்படி ஆனீங்க, உங்க கதை தான் என்ன? என்ன உங்ககிட்ட ஒரு பிளாஷ் பேக் சொல்லணுமாயா? இதுக்கு வேண்டாம். வாய்த்தவரி கேம்ப்ல தப்பா பேசிருந்தா அதெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க. நாக்கு கால பாருங்க, பூச்சப்படம் பாருங்க. Thank you.
பயந்தியா? ஓடிட்டே நினைச்சியா? நான் ஓடமாட்டேன். முதல்ல இந்த உடம்பு தூக்கிட்டு என்னால ஓட முடியுமா? நீயா போக சொன்னாலும் நான் இந்த இடத்த விட்டு போறதா இல்ல. எனக்கு கூட பிறந்தவங்க கிடையாது. உன்னை என் தம்பியை நினைச்சு சொல்றேன். ஏற்கனவே நான் பாசத்தினால்தான் பைத்தியக்காரனா தெரியறேன். மறுபடியும் பாசத்தையும் அன்பையும் காட்டி நீ பணி வச்சலாம் நினைக்காதீங்க. நான் என்ன சொன்னாலும் நீ ஏத்துக்க போறதில்ல, கேட்கவும் போறதில்ல. சரி, உனக்கா என்னைக்கு மனது மாறி போலீஸ்ல தரண்டாவணும்னு தோணுதோ அன்னைக்கு வா. அது வரைக்கும் நான் இந்த இடத்த விட்டு போக மாட்டேன். என்னால உன்னை விட்டு போகவும் முடியாது. நல்ல காரியம் நடந்திருக்குதுன்னா அது என் பொண்ணோட கல்யாணம் தான். நாங்க மட்டும் சந்தோஷமா இருந்தா போதுமா? நீங்களும் சந்தோஷமா இருக்க வேணா? இப்ப என்னையா சொல்ற? என் போலீஸ் மாப்பிள்ளை இருக்கிற வரைக்கும் அந்த நாகு பையன் ஊருக்குள்ள வாலாட்டவே முடியாது. ஏன் வரவே முடியாது? நான் தைரியமா என் பொண்ணு கல்யாணத்தை நடத்தின மாதிரி நீங்களும் உங்க பையன் பொண்ணு கல்யாணத்தை நடத்துங்கய்யா. இந்த ஒரு வருஷமா நின்று போன எல்லா கல்யாணத்தையும் ஒரே நாள் நடத்திடுவோம். மீறி நாகு தடுக்க வந்தா என் போலீஸ் மாப்பிள்ளை துப்பாக்கி வச்சிருக்காருல்ல, டப்பு டப் டப்புன்னு குறிபார்த்து சுட்ட மாட்டாரு? அப்புறம் ஏன் பயப்படுறீங்க? இன்னும் என்னையா யோசிக்கிறீங்க? தைரியமா சொல்லுங்கய்யா. அக்கா மேல சத்தியமா சொல்றேன், அவரு சொல்றது கரெக்டா. ஐயா இன்னைக்கு ஒரு நல்ல நாள் பாருங்க. அப்ப வர்ற 16ஆம் தேதி நல்ல முகூர்த்தம், அன்னைக்கே வச்சுக்குவோம். அப்ப வர்ற 16ஆம் தேதி கல்யாணங்களை கண்டிப்பா வச்சுக்குவோம். இதுதான் நம்மோட முடிவு, சரிதானே? எல்லாம் துபாய் போற பிளைட் தான். என் கண்ணு முன்னாலேயே பறந்து பறந்து போகுது. ஆனா நான் தான் போக முடியல. எப்படி போக முடியும்? டிக்கெட் காசு தான் போக முடியும். நீங்க போக போறீங்க? எப்படா போக முடியும்? அத சொல்லத்தான இங்க வந்தேன். என்ன? ரெண்டு ட்ரெயின் ஆக்சிடென்ட் ஆகி 500 பேர் அவுட். ஆடி எல்லாம் வந்துகிட்டு இருக்கு. 500 பாடி வருதா? வெட்டியான் கேன்சல். ஐ அம் கோயிங் டு துபாய். டேய், யாரா இங்க வீட்ல? எங்கடா இந்த வீட்டு கணக்கு புள்ள? ஐயா வெளியே போயிருக்காரு. எப்படா வருவான்? தெரியாது. நாகு யார கொல்ல போறேன்னு சொல்லிக்கிட்டு திரியறானோ அந்த தரகனோட ஜாதகத்தோட இன்னும் 24 மணி நேரத்துல என்ன வந்து பாக்கல? உன்னையும் அவனையும் நாய் உதைக்கிற மாதிரி உதைச்சு நடு ரோட்ல இழுத்துட்டு போயிடுவேன். புரிஞ்சுதா? ஐயா, நீங்க சொன்ன மாதிரியே டைம் பாம ரெடி பண்ணி இந்த பானைக்குள்ள வச்சுட்டேன் ஐயா. இந்த பாம ஊரே சேர்ந்து நடத்த போற கல்யாணத்துல ஐயருக்கு பக்கத்துல கரெக்டா வச்சிருக்க. இது வெடிக்கணும், ஊரே சாவணும். அந்த பழி நாகு மேல விழணும். நாம எப்பவும் போல சந்தோஷமா இருக்கோம் ஐயா. நாகு மேல பழி வேணுங்கிறதுக்காக ஊர்ல இருக்க ஜனத்தெல்லாம் கொல்லவான ஐயா. போலீஸ் உன் ஜாதகத்தை கேட்டு என்ன மோப்பம் பிடிச்சிருச்சு. உன்னை ஒரு வருஷமா நான் ஒளிச்சு வச்சிருந்தத போலீஸ் கண்டுபிடிச்சிருச்சுன்னா அது எனக்கு தான் ஆபத்து. அதனால ஊர் மக்களோட சேர்ந்து நீயும் எனக்காக செத்துரு. பிராயச்சித்தமே தேட முடியாத கண்டம் இன்னைக்கு. டாக்டர்மா, டாக்டர்மா, போலீஸ்காரங்க என்ன அடி அடி நடிச்சு கொடுமைப்படுத்தி நாகங்க நாகங்கன்னு கேக்குறாங்கம்மா. டாக்டர்மா, எல்லா விஷயத்தையும் நான் கேள்விப்பட்டேம்மா. அந்த ஜமீன்ல விளக்கேற்ற தகுதி உங்களுக்கு தான் இருக்கேன். நாகுவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லவம்மா. அவனு புருஷன் அடையறதுக்கு நீங்க கொடுத்து வச்சிருக்கணும். வாங்கம்மா போலாம். சரிங்க. ஐயோ சிரிக்கிறீங்களே,
இதுக்கே எப்படி திரிக்கிறீங்களே, இன்னொரு ஜோக் இருக்கு. நிறைய பணம் கிடைக்கணும் பேராசைப்பட்டு நாங்க உங்களுக்கு போய் சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சுட்டோம் யஜமா, நாங்க உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டோம் யஜமா. செஞ்ச பாவத்துக்கு பிராயசித்தம் தேடதான் நான் உங்க அரண்மனைக்கு வந்தேன் யஜமா. உங்க கணக்கு புள்ள அரண்மனையில ஆசை வார்த்தைகளை சொல்லி என்ன அடிச்சு வச்சுட்டா யஜமா. உங்களை தேடி ஊருக்குள்ள வந்த போலீஸ்காரங்களுக்கு பெடி கொண்டு வச்சதும் உங்க கணக்கு புள்ளதான் யஜமா. பாவத்தை பூரா அவ செஞ்சிட்டு பழிய பூரா உங்க மேல போட்டுக்கிட்டு இருக்கா யஜமா, உங்க மேல போட்டுக்கிட்டு இருக்கா யஜமா. இப்ப கூட உயிரை கையில புடிச்சுக்கிட்டு ஓடி வந்ததுக்கு காரணம் நடக்க போற கல்யாணத்துல ஊர் மக்களை கொல்றதுக்காக கலச பானையில வெடிக்குண்டு வச்சுட்டா உங்க கணக்கு புள்ள. இதாமா நாகோட அரண்மனை, இங்கதான் நீங்க நாகோட குடும்பம் நடத்த போறீங்க. அதுக்கு முன்னாடி இந்த அரண்மனைக்கும் எனக்கும் உள்ள தொடர்பை பத்தி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டாம், சொல்றேன் கேளுங்க. எங்க பாட்டன் இடுப்புல துண்டை கட்டிட்டு இங்க வேலை செஞ்சாரு, அதுக்கப்புறம் எங்க தாத்தன், அதுக்கப்புறம் என்னோட அப்பன், இப்போ நான். ஆக நாலு தலைமுறையா இந்த அரண்மனையில தொடர்ந்து வேலை செஞ்சிருக்கோம். இந்த அரண்மனையும் சொத்தும் தனக்கு தான் சேரணும்னு அவங்க நினைக்கல, ஆனா நான் நினைக்கிறேன். நீங்க என்ன சொல்றீங்க? சொல்றேன்டி, இந்த அரண்மனையில இருக்கிற ஒவ்வொரு செங்கல்ல இருந்து சிமெண்ட் வரைக்கும் எனக்கே சேரணும். நாகோட பல கோடி சொத்து எனக்கு சொந்தமாகி இந்த ஊர் நினைப்பு படி அவன் பைத்தியமா அலையணும், குடிகாரனா தெரியணும், அவனை போலீஸ் துரத்தணும். இதுதான் என் ஆசை. என் ஆசையில மண்ணள்ளி போட்டி அடி பாவி. நாகோட கோடிக்கணக்கான சொத்துக்களை நீயும் அப்பனு சேர்ந்து அமுக்க ஆசைப்பட்டீங்க இல்ல, அந்த ஆசையில இப்ப நான் மண்ணள்ளி போடுறேன். மூடின இந்த கதவை எவனாலையும் திறக்க முடியாது. அந்த ஆண்டவனே வந்தாலும் உன்னை காப்பாத்த முடியாது. இப்ப நான் உன்னை கொல்ல போறேன். இந்த அரண்மனை பெய்தா உன்னை அடிச்சு கொன்னிடுச்சுன்னு இந்த ஊரையும் நாகவையும் போலீஸையும் நம்ப வைப்பேன். எங்க அவசரமா ஓடி வர, கல்யாணத்துக்கா? அதான் இன்னும் மேல சத்தமே ஆரம்பிக்கலையே, அதுக்குள்ள வந்துட்ட. கூப்பிடாமையே கல்யாணத்துக்கு போற ஒரே ஆள் நீதான்யா. ஆமா, என் கல்யாணத்துக்கு நீ வரவே இல்ல, நான் காத்திருந்து காத்திருந்து மண்டை காஞ்சு போயிட்டேன் தெரியுமா. ஓ, உன்னால தடுக்க முடியுங்கிற கல்யாணத்துக்கு மட்டும்தான் நீ போவியோ? நான் கல்யாணத்தை தடுக்க போல, நடக்கிற கல்யாணத்துல பாம்பு வச்சிருக்காங்க, அதை எடுக்கலாம், எங்க ஊர் ஜனங்க உயிர் போயிரு சார். இந்த பாம் கதையெல்லாம் எங்கிட்ட வேண்டாம், அப்படியே அங்க பாம் இருக்குன்னு வச்சுக்கோ, அதை எடுக்கிறதுக்கு எங்க டிபார்ட்மெண்ட்ல நிறைய ஆளுங்க இருக்கு. தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுங்க சார், சத்தியமான கல்யாணத்தை தடுக்க மாட்டேன். என்ன பிடிக்கிறேன்னு சொல்லி இந்த ஊர் ஜனங்களை அநியாயமா சாகடிச்சாங்க சார். ஊர் ஜனங்களை காப்பாத்துறது இருக்கட்டும், எங்க டிபார்ட்மெண்ட் ஐஜிய கடத்திட்டு போனிய, என்ன பண்ண அமிச்சிட்டியா? அமிச்சிருப்ப, அதுக்கு ஒரு கேஸ் சார. எத்தனை கேஸ் வேணாலும் போட்டுங்க சார், நான் எங்க ஊர் ஜனங்க உசிரை காப்பாத்தணும். தயவு செஞ்சு என்ன போக விடுங்க சார். அன்னைக்கே நான் உன்னை சுட்டிருப்பேன், ஆனா உன் கூட இருந்த பசுமாடுல அது உன்னை காப்பாத்திடுச்சு. இன்னைக்கு பாரு, துப்பாக்கி கூட இல்ல, உன்னை உயிரோட பிடிக்கணும்ன்றதுதான் என்னுடைய எய்ம். இப்ப நான் ஃப்ரீ, நீ ஃப்ரீயா? இப்ப நீ எனக்கு டென்ஷன் கொடுக்காம என் கூட வரியா இல்ல? ஆ
முன்னாடி நாகுக்கு நான் ஒரு தண்டனை கொடுக்க போறேன். எல்லாரும் என்ன திருச்சியா பாக்குறீங்க? நாகுக்கு நான் கொடுக்க போற தண்டனை ஃபைல் தண்டனை. இந்த மாமா இங்க பக்கத்துல வா. கட்டு எப்படி நம்ம ஐடியா? கட்டி வேணும், கட்டி வேணும். அந்த மங்களகரமான வார்த்தைய என் வாயால ஒரு தடவை சொல்றேன். கட்டி மேல, கட்டி மேல. உங்க எல்லாத்துக்கும் ஒண்ணு சொல்றேன், நல்லா கேட்டுங்க. ஒரு கல்யாணத்துக்கு தாலி எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி தரக முக்கியம்னு சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட புனிதமான தொழில தவறா பயன்படுத்தி மறுபடியும் இன்னொரு நாகு உருவாக்கிடாதீங்க. மீறி பொய் சொல்லி கமிஷனுக்கு ஆசைப்பட்டு கல்யாணத்தை பண்ணி வச்சு எந்த குடும்பத்தையாவது கெடுத்தீங்கன்னு கேள்விப்பட்டேன். உள்ள இருப்பேன்னு மட்டும் நினைக்காதீங்க, வெயில வந்து வெட்டுவேன்.
உண்மையிலேயே நீதான் என் மாமனிதன்.